வணக்கம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சும்மா ப்ரொடக்ஷனோட பகுத்தறிவு பாட்காஸ்ட். வணக்கம் நேர்களே, இந்த பதிவில் நம்ம பேச போறது ஜாதி வேற்றுமை சிந்தனையின் மதம் சார்ந்த பின்னணி. இதுக்கு முன்னாடி பல பதிவுகளில் வந்து இந்த ஜாதிய கட்டமைப்புக்கு மதம் சார்ந்த பின்னணி என்ன அப்படிங்கிறத தரவுகளோடு நம்ம பார்த்தோம். ஒன்றுக்கு மேற்பட்ட தரவுகளை நம்ம பார்த்தாச்சு. எப்படி ஜாதிகளால் கட்டமைக்கப்பட்ட மதம் இந்த இந்து அப்படின்னு சொல்கிறது, அதுக்குள்ளே என்னென்ன வரையறை வச்சுருக்காங்க, அதை ஒரு ஒருத்தன் எப்படி எப்படி எழுதியிருக்கான்லாம் பார்த்தோம். ஆனால் இது வந்து அவங்களா திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு புரட்டு. அதை வந்து அவங்க எப்படி பரப்புரைக்காக எப்படி அந்த மாதிரி நூல்களை உருவாக்கி அவங்க செஞ்சாங்கங்கிறத இது வரைக்கும் பார்த்தோம். மக்கள் மனசில் இந்த ஜாதி வேற்றுமை எப்படி குடியிருக்கு, அது எப்படி செயல்படுது, அந்த மக்கள் மனசில் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற இந்த ஜாதி வேற்றுமை சிந்தனைக்கு மதம் சார்ந்த பின்னணி இருக்கா இல்லையா, இருந்தால் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அந்த உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நன்றி ஒன்று சொல்லிக்கணும். நம்ம நிகழ்ச்சியை கேட்குற திரு ஜெகன்மோகன் அப்படிங்கிறவர் வந்து செய்தி அனுப்பியிருந்தார். இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்குறதாகவும் அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கிறதாகவும் அவருடைய செய்தி கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரியான ஒரு தாக்கம் இந்த நிகழ்ச்சி உருவாக்குமே ஆனால் அதை விட ஒரு பெரிய வெற்றி இந்த நிகழ்ச்சிக்கு வேறு எதுவும் கிடையாது. அதனால் நன்றி ஜெகன்மோகன். அவர் வந்து அந்த செய்தியை அனுப்பும் போதே அவர் வந்து கூட ஒரு லிங்க்கையும் போட்டு அனுப்பியிருந்தார். இந்த மாதிரி உங்கள் பாட்காஸ்ட்டில் ரெகுலராக கேட்பேன், அப்படி தான் வந்து ஒருத்தர் யாரோ ஒருத்தரை குறிப்பிட்டு அவர் வந்து ஒரு இணையதளத்தை பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரியும் அவர் தன்னுடைய மகளுக்கு வரன் தேடும் முயற்சியில் இருக்கிற மாதிரியும் அவர் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இணையதளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுப்பியிருந்தார். அதை நம்ம திறந்து பார்த்தோம். அது வந்து அதிலேருந்து தான் இந்த பதிவு ஆரம்பிக்க போகுது. நம்ம வந்து இன்றைக்கு தேதியில் ஜாதி வேற்றுமைங்கிற சிந்தனை மக்கள் மத்தியில் எப்படி கலந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதிலேருந்து ஒவ்வொன்றா நம்ம என்ன தரவுகள் பார்க்க போகிறோமோ நம்ம தரவுகளே நம்மளை அடுத்த தரவுகளுக்கு கொண்டு போகிறபடி தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த பதிவுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்த திரு ஜெகன்மோகன் அவர்களுக்கு நன்றி. நீங்கள் எந்த லிங்க் அனுப்புனீங்களோ அதிலிருந்து தான் இந்த எபிசோடு ஆரம்பிக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் விரும்பி கேட்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு மேட்ரிமோனியல் சைட்டு, இந்த வரன் தேடும் இணையதளம், அதில் அது சம்மந்தமான ஒரு இணையதளத்தில் இருந்து ஒரு பக்கம் அது. அதில் இருந்து தான் இந்த தரவு. என்ன தலைப்பு என்ன போட்டிருக்குன்னா, சென்னை சாய் சங்கரா மேட்ரிமோனியல்ஸ் பில்டிங் நியூ ரிலேஷன்ஷிப். ஆனால் ஃபவுண்டர்ஸ் வெப்சைட் மெசேஜ் நம்பர் 59 டேட்டட் 5/10/2018. அது என்ன தலைப்பு அப்படின்னாக்க, கலப்பு திருமணங்கள் பற்றி ஒரு சில சிந்தனை துளிகள். ஃபவுண்டர்ஸ் வெப்சைட் நிறுவனர் யாரோ அவரே வந்து ஒரு செய்தி ஒன்று போடுறாராம். அது வந்து 5/10/2018, ஆக இது வந்து ஒரு 3 ஆண்டு பழைய செய்தி தான். ஆனால் இப்போ 2018ங்கிறது நம்மளை சம காலத்துக்குள்ளே அது அந்த சிந்தனையை வந்து கொண்டு வந்துடுது. ரெண்டு பக்கத்துக்கு இவர் வந்து அடித்து வெளியிட்டிருக்கிறாரு செய்தி. இது வந்து வரன் தேடும் இணையதளம்ங்கிறதுனால இந்த மாதிரியான இணையதளத்தை அதிகமாக பயன்படுத்துறது யார் அப்படின்னு கேட்டால், மாப்பிள்ளையும் பொண்ணையும் விட மாப்பிள்ளை பொண்ணோட அம்மா அப்பா தான், இல்லை அவங்க சொந்தக்காரங்க. யார் அவங்களுக்காக வரன் தேடுற முயற்சியில் இறங்குறாங்களோ அவங்க குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க தான் அதிகமாக இதை பயன்படுத்துவாங்க. ஆக இது வந்து சிறிய வயது இளைஞர்களுக்கான ஒரு இணையதளமோ இல்லை அவங்க பார்வைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு செய்தி கிடையாது. ஆனாலும் அப்போ இது நம்ம என்ன ஏஜ் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு போகுதுங்கிறத நீங்கள் முன்னாடியே செய்யணும். அதுதான் இந்த கலந்துரையாடலுக்கு இந்த பதிவுக்கான கான்டெக்ஸ்டே அதுதான். ஏன்னா இந்த வெப்சைட்டு இந்த மாதிரி மெசேஜ் வந்து 18-25 வயதுடையவர்களுக்கானது கிடையாது. அது வந்து குறைஞ்சது 35-40 அதுக்கும் மேற்பட்ட வயதுடையவர்களுக்கு தான் இந்த செய்தி. அப்போ அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். கலப்பு திருமணங்கள் பற்றி ஒரு சில சிந்தனை துளிகள். ஆச்சரியக்குறி, நமது பெருமைக்குரிய பிராமண சமூகத்தில் கலப்பு திருமணங்கள் பெருகி வருவது வேதனைக்குரியது மட்டுமின்றி மிகுந்த கவலை அளிப்பதாகவும் உள்ளது. மாறிவரும் கலாச்சார சூழலில் உயர்கல்வி மற்றும் சாஃப்ட்வேர் போன்ற பல அலுவலகங்களில் ஆண்களும் பெண்களும் நெருங்கி பழகிட வாய்ப்புகள் அதிகமாக
அதிகமான காரணத்தால் காதல் மற்றும் கலப்பு திருமணங்கள் அதிகரிப்பதில் ஆச்சரியம் இல்லை. இதை பெரிய களங்கமாகவோ குற்றமாகவோ காணும் மனப்பான்மை மாறி வருவதும் இதற்கு ஒரு முக்கிய காரணம். திருமணம் என்பது இருவேறு குடும்பங்கள் மற்றும் பாரம்பரியங்கள் இணையும் இனிய நிகழ்ச்சி. எனவே பெற்றோர்களின் கருத்துகளுக்கும் முக்கியத்துவம் அளித்தல் அவசியம். கலப்பு திருமணங்களில் மாறுபட்ட பழக்க வழக்கங்களின் பின்னணியால் ஒத்துப்போவது கடினமாகி பெரும்பாலும் தோல்வியை தழுவுகின்றன. பெண்கள் தங்கள் குலத்திலிருந்து மாறிவிடுவதால் புனிதமான உபநயனம் போன்ற பல சம்ஸ்காரங்கள் செய்து அனுபவிக்க இயலாமல் போய்விடுகிறது. அவ்வாறே மனைவிகளும் பிற ஜாதியினராக இருப்பதால் சிரார்த்தம் போன்ற சடங்குகளில் கலந்து கொள்வது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. இன்னும் பலராலும் குடும்பத்திற்கே இது ஒரு இழுக்காக கருதப்படுவதால் அவர்களின் சகோதர சகோதரிகள் திருமணம் தடைபட காரணமாகிறது. பெற்றோர்களுக்கும் உற்றோர்களுக்கும் அளவற்ற துக்கத்தை வாழ்நாள் முழுவதும் அளிக்கிறது. ஜாதிகளில் உயர்ந்தது தாழ்ந்தது என்று எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லோர் நலனுக்காகவும் எப்போதும் வேண்டுவதே நம் சிறப்பு. சர்வே ஜனகா சுகினோ பவந்து. எனினும் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஏன் குடும்ப பாரம்பரியத்திற்கும் கூட ஒரு தனித்துவம் ஸ்வதர்மா இருக்கிறது. அத்தகைய நமது பிராமணிய தனித்துவத்தை மதிப்பதும் போற்றி பாதுகாப்பதும் நம் யாவரின் கடமை அல்லவா? இதைத்தானே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் நம் புனித நூலான பகவத்கீதையில் அர்ஜுனனிடம் வலியுறுத்தி உள்ளார். எனவே கலப்பு திருமணம் செய்வதை கூடியவரை அகற்றிட உறுதி கொள்வோம், வருமுன் காப்போம். குழந்தைகளுக்கு நமது கலாச்சார பாரம்பரியத்தின் முக்கியத்துவத்தையும் பெருமையினையும் இளம் வயது முதலே ஊட்டி வளர்ப்போம். சாய் பஜன், ராதா கல்யாணம் போன்ற சத் சங்கங்களில் ஈடுபட செய்வோம். வேதம், கர்நாடக சங்கீதம், கருவி சங்கீதம், பரதநாட்டியம் போன்ற பல ஆன்மீக நுண்கலைகளில் ஆர்வத்தை தூண்டுவோம். நமது கோயில்களுக்கும் க்ஷேத்திரங்களுக்கும் அடிக்கடி அழைத்து செல்வோம். கலப்பு திருமணத்தை எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக உறுதியாக தெரியப்படுத்துவோம். அவர்களது நடவடிக்கைகளை ஓரளவாவது கண்காணித்து முளையிலேயே கிள்ளிட முயல்வோம். ஜாதகம், நட்சத்திர பொருத்தம் போன்ற மூட நம்பிக்கைகளை முற்றிலும் தவிர்த்து காலாகாலத்தில் திருமணங்களை நடத்துவோம். இயன்றவரை திருமண செலவினை இருசாராரும் பகிர்ந்து கொள்வோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நமது பிராமண கலாச்சாரத்தை பெற்றோர்களாகிய நாம் சந்தியாவந்தனம், பூஜை, தர்ப்பணம் போன்றவற்றை முறையாக அனுசரித்து வழிகாட்டியாக விளங்குவோம். முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. இவற்றையும் மீறி தவிர்க்க முடியாத நிலை உருவானால் உணர்ச்சி வசத்தால் ஆத்திரப்பட்டு நமது மன நிம்மதியை இழப்பதில் அர்த்தமில்லை. அத்தகைய திருமணங்களை மிக எளிமையாகவோ அல்லது பதிவு திருமணமாகவோ செய்து விடை கொடுப்போம். மனப்பூர்வமாக ஆசிகள் வழங்குவது கடினமே. நாம் வழங்கினாலும் நம் பித்ருக்களின் ஆசிகள் கண்டிப்பாக கிடைக்காது. இறுதியாக என்னை பொறுத்தவரை கலப்பு திருமணம் என்பது ஒரு வகையில் நம்பிக்கை துரோகமே. இது ஆண் பெண் என யார் செய்தாலும் தவறுதான். குறிப்பாக பெண்களை பொறுத்தவரை நமது சமுதாயத்திலேயே எண்ணற்ற சிறந்த வரன்கள் கிடைக்கும்போது பிற சமூகத்தினரை நாட எந்தவித தேவையும் இல்லை. இந்த தவறால் வருங்கால பிராமண சமுதாயத்தின் வளர்ச்சி முற்றிலும் கேள்விக்குறியாகி விடுகிறது. இதை அவர்கள் நன்கு உணர்ந்தல் வேண்டும். கலப்பு திருமணங்கள் பற்றி ஆதரவாக பேசிட அரசியல் கட்சிகளுக்கும் மற்ற சீர்திருத்தவாதிகளுக்கும் எந்த அளவு உரிமை உள்ளதோ அதை போலவே அதனை எதிர்த்து குரல் கொடுக்கவும் பிரச்சாரம் செய்யவும் நமக்கும் உரிமை உள்ளது. அதில் அச்சப்படவோ தயக்கம் காட்டவோ தேவையில்லை. நான் புரட்சிவாதியோ அல்லது தீவிரமான மதவாதியோ அல்ல. இருப்பினும் 25 ஆண்டுகளாக நம் பிராமண சமுதாயத்திற்கு என்றே திருமண சேவையினை செய்து 100,000 பிராமண குடும்பங்கள் இணைவதற்கு காரணமாக விளங்குபவன் என்ற முறையில் நம் சமுதாயத்தின் மீது வைத்துள்ள அளவற்ற ஈடுபாட்டின் காரணத்தால் எனது கருத்துக்களை தெரிவிப்பதை கடமையாக கருதுகிறேன். யாரையும் புண்படுத்துவது எனது நோக்கமல்ல. இதனை ஏற்பதும் ஏற்காததும் அவரவர்கள் விருப்பம். கலப்பு மனம் செய்வதை விட திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதே மேல் என்று எண்ணும் பெரும்பாலான நம் சமூக மக்களுக்கு எனது பாராட்டுக்கள்.
உங்கள் பதிலையும் உறுதிமொழியையும் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். எனது கருத்துக்களில் உடன்பாடு இருப்பின் உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உரிய முறையில் பரப்பிட வேண்டுகிறேன். என்றும் அன்புடன், என் பஞ்சாபகேசன், நிறுவனர், சென்னை சாய் சங்கரா மேட்ரிமோனியல் ஃபார் பிராமின்ஸ். இதை பிராக்கெட்டில் போடுறாரு. இதில் சிஸ்டர் கன்சர்ன்ஸ் இதெல்லாம் வேறு இருக்குது. சென்னை சாய் முருகா மேட்ரிமோனியல்ஸ் ஃபார் ஹிந்துஸ் ஆல் காஸ்ட், சென்னை சாய் துணை மேட்ரிமோனியல்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் ஆல் ரிலீஜியன்ஸ். கேட்டிங்களா நேரில், ரொம்ப விழாவறியாக அவர் வந்து விளக்கியிருக்கார் எப்படி வந்து கலப்பு திருமணம் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆபத்து, அது வந்து அவங்க சமுதாயத்தையே பாதிக்குதான். இதுதான் இந்த பார்ப்பன திமிர் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் இப்போ அந்த பார்ப்பன திமிருங்கிறது அவங்களே வந்து ஒரு பொய்யான ஒரு புரட்டுக்கு ஏமாந்து போனதோட விளைவு தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் அவங்க ஏமாந்துட்டாங்கங்கிறதுக்காக அவங்க செய்கிற அயோக்கியத்தனத்தை அப்படியே ஏற்றுக்கிறது ஏற்புடையது கிடையாது தான். தப்பு தப்பு தான் அது யார் செஞ்சாலும். இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குறாங்களாம். அப்போ நெருங்கி பழக வாய்ப்பு வருதான். அப்புறம் காதலிச்சு அதனால் எல்லோரும் கலப்பு திருமணம் பண்ணிடுறாங்களாம். அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசி பழகி திருமணம் செஞ்சுக்கிறது பொதுவான விஷயந்தான். ஆனால் எதோட சேர்க்குறான் பாருங்கள், மறைமுகமாக வந்து நீ பொம்பளை பிள்ளைங்களாம் வேலைக்கு அனுப்பாதங்கிறான். ஏன்னா இவனுங்க அப்படி தான் செய்வாங்க. அவ்வளோ இதாக பேசுகிறான்ல, ஏதாவது ஒரு இடத்துல பெண்களுக்கு நம்ம சாஸ்திரத்தை கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு எங்கேயாவது ஏதாவது ஒரு பாப்பாம் பேசி சொல்லி கேட்டிருக்கீங்களா? வேத சாஸ்திரத்தை பெண்களுக்கும் கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், சொல்ல மாட்டாங்க. ஏன்னாக்கா அதை பெண்களுக்கு படிக்கக்கூடாது, அது அதுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா சாஸ்திரத்தில் போட்டிருக்கும்பா. எந்த சாஸ்திரத்துலடா போட்டிருக்குனாக்கா ஏதாவது ஒன்று சொல்லுவான். ஏன்னா அது எப்படி அது எங்கே இருக்குன்னு தேடி பார்த்து அவன் சொல்கிறது உண்மையானலாம் நம்மளால் உறுதி செய்ய முடியாதுல்ல. குத்து மதிப்பாக ஏதாவது ஒன்று சொல்லுவான். கருட புராணத்தில் 3வது சாப்டரில் 7வது வரியில் போட்டிருக்குமா, இப்போ அது 8வது வரின்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா? முடியாது. சும்மா குத்து மதிப்பாக அடிச்சு விட வேண்டியதான். அந்த மாதிரி வேணால் ஏதாவது சொல்லுவானே தவிர அந்த நிலைப்பாட்டிலேருந்து மட்டும் மாறமாட்டான். அப்போ தன்குல பெண்களுக்கே தான் நம்பும் சாஸ்திரத்தை கற்றுக் கொடுக்க மறுக்கும் முட்டாள்கள் தான் இந்த பார்ப்பனர்கள். புரியுதுங்களா? இப்போ வந்து அப்போ அந்த பார்ப்பன திமிரோடு இருக்கிறவங்க வந்து அறியாமையின் காரணமாக இருந்தாலும் அது ஒரு அகங்காரம் தான். அதில் வந்து எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. நான் தான், நீ தான் அப்படிங்கிறது இந்த சிந்தனை ஆரம்பமே அங்கேருந்து தான் வருது. அப்போ இந்த மாதிரி வேலை பார்க்குற இடத்துலலாம் இப்படி இருக்கான். அதனால் அதை வந்து பெருசாக அதில் முடிவில் என்ன சொல்கிறான்னா, இதை பெரிய களங்கமாகவோ குற்றமாகவோ காணும் மனப்பான்மை மாறி வருவதும் இதற்கு ஒரு முக்கிய காரணம். கலப்பு திருமணம் வந்து பெரிய குற்றமாலாம் இப்போ யாரும் பார்க்கறது இல்லையா, அது ஒரு களங்கமாலாம் பார்க்கறது இல்லையா, அப்படி பார்க்குற எண்ணம் மாறிடுச்சான். அதுவே வந்து ஒரு பெரிய பிரச்சனையா. அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, கலப்பு திருமணத்தை ஒரு பெரிய களங்கமாக பாரு. கலப்பு திருமணங்கிறது ஒரு களங்கம், அப்புறம் கலப்பு திருமணங்கிறது ஒரு குற்றம். எப்படி குற்றமாகும்? இந்த நாட்டில் ஜாதி மதத்தின் அடிப்படையில் திருமணம் செய்யணும்னு சட்டம் கிடையாது. எந்த ஜாதி மதத்தை சேர்ந்தவங்க வேணும்னாலும் யாரை வேணாலும் விருப்பப்பட்டது அவங்க அந்த வயது மட்டும் இருந்து வந்துடணும். பெண்ணுக்கு 18, ஆணுக்கு 21 வயது வந்துருச்சுனாக்கா விருப்பப்பட்டவங்க அவங்க தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். எந்த முறைப்படி வேணுனாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து நமக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குற உரிமை. அப்போ சட்டப்படி அது வந்து குற்றம் கிடையாது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், அதை குற்றமாக பாரு, அது வந்து களங்கமாக பாரு அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து மாறிடுச்சு. அதனால தான் கலப்பு திருமணம் நடக்குதான். அப்போ வந்து நீ வந்து ஒரு விஷயத்தை இவனுக்கு என்ன அவசியமோ அதுக்கு ஏத்தாப்புல சரி தவறுங்கிறத இவரே முடிவு பண்ணி அதை தான் எல்லாரும் நம்பணும். அதுவும் குறிப்பாக அவன் சமுதாயத்து மக்களை தான். அவன் பிரெயின் வாஷ் பண்ண பார்க்குறான், அவன் வந்து மூல செலவு செய்கிறான், இது வந்து இப்போ எல்லாரையும் ஏமாற்ற பார்க்குறான் அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த பதிவில் அவன் யாரை ஏமாற்ற பார்க்குறான்னா அவன் சமுதாயத்தில் இருக்கிற ஆளுங்களே தான் அவன் ஏமாற்ற பார்க்குறான். அப்போ போச்சு, இப்போ பிராமின்க்கெலாம் மரியாதையாக போச்சு. அது பெரிய களங்கம், அதாவது நீ களங்கமாக நீ பார்க்க மாட்டேங்கிற, அது ஒரு குற்றமாக நீ பார்க்க மாட்டேங்கிற, அதனால தான் இப்படி ஆகுது. இந்த மாதிரி வந்து தன் சமுதாயத்திலே இது இதை படிக்க போகிறவங்களாம் யார்? 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான். அப்போ அவங்க இதெல்லாம் படித்தாங்கனாக்கா அவங்களுக்கு இன்னும் கோபம்தான் கூடும். அப்போ அவங்க வீட்டு பிள்ளைகள் வந்து வேறு மதத்தை வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்கள காதலிக்கிறேன்னு வந்து சொல்லும்போது அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும், அவங்க எப்படி அதை எதிர்கொள்வாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரிலாம் படிச்சுட்டு, ஏன்னா இதை படிச்சுட்டு போய் இந்த ஆள்கிட்ட போய் என் பையனுக்கு பொண்ணு பாருங்கள், என் பொண்ணுக்கு பையன் மாப்பிள்ளை பாருங்கள் இப்படி சொல்லி
யாராவது போய் இந்த ஆள்கிட்ட நேராக பார்த்துட்டான்னா மொத்தமாக மூல செலவை செஞ்சு தான் இவன் அனுப்பியிருப்பான். அவன் வந்து என்ன செய்வான் ஏது செய்வான்னு தெரியாது. இது வந்து ஆனால் பெரும்பாலும் ஏன் இந்த மாதிரியான ஒரு பரப்புரை வந்து நடத்தப்படுது அப்படின்னாக்க, பார்ப்பன சமுதாயத்தில் பார்ப்பனர்களே அவங்களுடைய பெண்களை சமமாக மதிக்கிறது கிடையாது. அதனால் இவனுங்கிட்ட நடந்து சின்னப்பட்டு சிரிப்பாக சிரித்து சாகுறத விட நம்மளை மதிக்கிற ஒரு குடும்பத்தில் போய் நம்ம கௌரவமாக வாழ்ந்துடலாங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்துடுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பதிவுலேயே நம்ம அதை பற்றி பேசிட்டோம். இருந்தாலும் இந்த இடத்துல அதை சுட்டி காட்ட வேண்டியது அவசியமாயிடுது. என்னென்னா இந்த பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு இடத்துல எதாவது கட்டி வச்சுருப்பேன். அப்போ அந்த இடத்துலலாம் வந்து கணவனை இழந்துட்டாங்க, ஒருத்தர் இறந்துட்டாங்க, பார்ப்பன சமுதாயத்தில் கணவனை இழந்துட்டாங்கன்னாக்கா அவங்கள கூட்டிகிட்டு போய் இந்த சாஸ்திர சாங்கியன்னு சொல்லி கொடுமை பண்ணுற பழக்கம் நீண்ட நாட்களாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து இந்த பிரம்ம தீர்த்தங்கிற மாதிரியான இடத்துல தான் அதை செய்வாங்க. அப்போ அந்த இடத்துலே வந்து அண்ணங்காரனே வந்து தங்கையை வந்து கூட்டிகிட்டு போய் முண்டச்சின்னு திட்டி உட்கார வச்சு மொட்டை போட வச்சு ஒதுக்கி வைக்கிறது இந்த மாதிரிலாம் நடந்துருக்கு. அப்போ இந்த மாதிரி அப்போ குடும்பத்துலேயும் வந்து பெண்களை படிக்கக்கூடாது வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது, இவங்க எந்நேரமும் எதை எடுத்தாலும் சாஸ்திரம் சாஸ்திரம்னு தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எந்த சாஸ்திரத்தின்படி பேசுவாங்களோ அந்த சாஸ்திரத்தோட ஒரு பக்கத்தை கூட பெண்களுக்கு இவங்க காட்டுறது கிடையாது. பார்ப்பன பெண்களே வந்து எப்படிப்பட்ட ஒரு போலியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம பார்க்கணும். என்னதான் அவங்க வந்து ஜாதி திமிரில் பேசுகிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு ஒரு எதிரான நிலைப்பாடில் தான் இப்போ இந்த பதிவை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவங்களும் நம்ம சக மனிதர்கள் தான். அவங்க வந்து சாஸ்திரத்தில் போட்டிருக்கு, சாஸ்திரத்தில் போட்டிருக்க, நீ எதை சாஸ்திரத்தில் போட்டிருக்கீங்கிறியோ உன் புருஷன் ஒன்றை அந்த சாஸ்திரத்தை படிக்க விடுவானா? இதை நீ போய் என்றைக்காவது உன் புருஷன்ட்ட கேட்டிருக்கியா? இல்லை உன்னோட அப்பா ஒன்றை இதாவது பார்ப்பன பெண்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, உன்னுடைய தாய் தந்தையர் உன்னை அந்த சாஸ்திரத்தை படிக்க விடுவாங்களா? ஏதாவது வேத பாடசாலையில் பெண்கள் போய் படிக்கட்டுமே, என்ன இப்போ பிரச்சனை? உங்களுக்கு அது உங்களுக்கானதாச்சேப்பா, உங்கள் மொழி உங்கள் சாமி, ஏன்னா மற்ற மொழியெலாம் நீச பாஷையாக போயிடுச்சு. அப்போ இவங்களுக்கு தான் தேவ பாஷை சமஸ்கிருதம், தேவ பாஷையான சமஸ்கிருதத்தில் பார்ப்பன பெண்கள் சாஸ்திரத்தை படிக்கட்டுமே. தன்குல பெண்களுக்கே கல்வி மறுத்த ஒரு கூட்டம் இது. அதனால் அவங்க வந்து அவர் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டாலும் அடிமையாக இருந்துக்கிட்டு என்ன இருந்தாலும் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு கௌரவம் குறைஞ்சிருமேங்கிற ஒரு பயத்தில் தான் வந்து அவங்களாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு புறம் இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பெண்கள் வந்து இல்லை இல்லை நான் வந்து ஒன்லி பிராமின் பாய்ஸ், பிராமின் பையனை மட்டும்தான் நான் கட்டுவேன் அப்படின்னு எத்தனை பெண்கள் சொல்லுவாங்க? அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுனாக்க, நல்ல பையனாக அவங்க கண்ணுக்கு பட்டால், அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா தாராளமாக யாரோட வந்தாலும் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க. அப்படி நடக்கிறது அதிகமும் ஆயிடுச்சு, இதுதான் உண்மை. அப்போ இவ்வளோ அடிமைத்தனத்தில் அவங்க பெண்களை வச்சுருக்கிறதுனாலேயே வந்து விட்டா போதுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்களே தவிர வேறு மதம் ஜாதியிலேருந்து வந்து யாரும் வந்து இவங்ககிட்டருந்து கடத்திட்டுலாம் போகலை. நீங்கள் இந்த மாதிரி பார்ப்பன சமுதாயத்திலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க கதையெல்லாம் கேளுங்க, அவங்க ஒன்று எல்லா குடும்பத்தோடு வந்து கல்யாணம் செஞ்சு வைக்கிற அந்த இதுக்கு வரவே மாட்டாங்க. அப்படி இல்லாட்டினாக்கா நீங்கள் எல்லாத்தையும் நடத்திக்கோங்க, நாங்கள் சும்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி வேணால் போவாங்க. இன்னொரு சிலர் வரவே மாட்டாங்க, நீ போய் பதிவு திருமணம் பண்ணிக்க, எங்கேயாவது போ, என்னமோ பொண்ணு எங்கே கையெழுத்து போடணும்னு சொல்கிறேன், நான் வந்து போடுறேன், அவ்வளோதான், போ, உன் பெத்த பாவத்துக்கு நான் வந்து கையெழுத்து போடுறேன், அவ்வளோதான், நீ என்னை எக்கேடோ கெட்டுப்போ அப்படின்னு தண்ணி தெளிச்சு விட்ருவாங்க. இதுதான் சாக்குன்னு செலவு மிச்சோன்னு சொல்லி தள்ளி விடுவாங்களோங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. ஆனால் ஒரு பார்ப்பன குடும்பத்திலேருந்து ஒரு பெண் வந்து பார்ப்பனர் அல்லாதோரை திருமணம் செய்கிற ஒரு நிலை வந்துச்சுனாக்கா பெரும்பான்மை சூழ்நிலைகளில் அந்த குடும்பங்கள் வந்து இப்படி தான் நடந்துக்கிறாங்க. ஒன்று தண்ணி தெளிச்சு விட்ருவாங்க, அப்படி இல்லாட்டினா என்னமோ ஒன்று, அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டோம், நாங்கள் வந்து பெத்த கடமைக்கு வந்து நல்லாருன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிடுவோம், அதுக்கப்புறம் எங்களோட இந்த பழக்கமும் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிஞ்சு தான் போயிடுவாங்க. இதை நான் கண்கூடாவும் ஒரு சில நேரத்தில் பார்த்துருக்கேன். அப்போ பெண் வந்து பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவங்க, பையன் வந்து பார்ப்பனர் அல்லாதோர், அந்த கல்யாணத்துக்கு கஷ்டப்பட்டு ஒன்று ரெண்டு ஆண்டுக்கு அப்புறமா தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அந்த திருமணத்துக்கு நான் போயிருக்கேன், அங்கே கல்யாணம் நடந்துருச்சு, அடுத்து எல்லாம் உணவு இருந்ததுக்காக அவங்க போகிறோம். அப்போ படிக்கட்டில் இப்படி ஏறி போகும்போது அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, யாரும் அந்த பெண் வீட்டு இப்போ சொந்தக்காரங்க யாரோ ஒரு சிலர் வந்திருக்காங்க, அவங்க போகிறாங்க. கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க, நிறைய பேர் வரவும் இல்லை. அவங்க போகும்போது ஒருத்தரும் சொல்கிறாங்க, ஆமாம் இப்போல்லாம் இதெல்லாம் யார் பார்க்குறா, யார் வேணால் யாரோட வேணாலும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ இப்போல்லாம் காலம் இப்படி ஆகிப்போச்சு இப்படின்னு முடங்கிக்கிட்டே போகிறாங்க. அந்த அளவுக்கு உனக்கு பிடிக்கலன்னா என்ன மாணவுக்கு நீ அந்த கல்யாணத்துக்கு வர? ஒருத்தவங்க வந்து ஒன்றையும் மனுஷனாக வச்சு பத்திரிக்கை வச்சு கல்யாணத்துக்கு வாங்குறாங்க,
நீ வந்தனாக்க மனசார வாழ்த்திட்டு சாப்பிட்டுட்டு போகணும். அப்போ கல்யாணத்துக்கு வர தெரியுது, வாழ்த்துற மாதிரி அப்போ நடிக்க தெரியுது, ஓஸில் சோறு போடுறாங்கன்னொன்னே வந்து திங்க தெரியுது. ஆனால் அந்த சோறு திங்க போகிற வழியிலையும் அவங்கள இழிவாக தான் பேச தோணுது. இதுதான் நேர்களே அந்த பார்ப்பன திமிருங்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து பார்ப்பனர்களை விமர்சிக்கிறோம்னாக்க இந்த சிந்தனைக்காக தான் விமர்சிக்கிறோம். அதுவும் இந்த சிந்தனையோட இந்த சிந்தனை இருக்கிற அயோக்கியன் இப்படி தான் சிந்திப்பா, அது வேறு விஷயம். சிந்திக்கிற பார்ப்பனர் இந்த மாதிரி அயோக்கியத்தனை செய்கிற பார்ப்பனர்கள் ஒரு 3% இருந்தாலும் மிச்ச 97% பார்ப்பனர்கள் இதை விமர்சிக்காமலே இருக்காங்க பாருங்கள். அது இதோட பெரிய குற்றம். அவங்க உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ அதில் போய் கலந்துக்காத, உனக்கு விருப்பம் இல்லை நீ போக வேண்டாம், விட்டுரு, அவங்களோட எந்த சகவாசமும் வச்சுக்காத, உனக்கு கொஞ்சம் ஜாதி தான் முக்கியம், சரி போயிட்டு வா. ஆனால் கல்யாணத்துக்கு போய் 4 பேர் முன்னாடி அந்த பெண்ணையும் மணமகனையும் மணமகளையும் கல்யாண விழா நடக்கிற இடத்துலையே வச்சு இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு அதுவும் திட்டிட்டு நீ எங்கே போகிற, வெளியிலலாம் போகல, அங்கே தான் போய் உட்காந்து திங்க போகிற. அப்போ பார்ப்பனர் அல்லாதோரோட கல்யாணம் நடக்குது, அந்த கல்யாணத்தில் வந்து ஓசு சோறு திங்க தெரியுது. அயோக்கியப்பையை உன் குடும்பத்து பொண்ணு இன்னொரு குடும்பத்துக்கு வாழ போகிறா, மனசார நல்லா இருமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல தோணலைல. இதுதான் நேர்களே அங்கே அந்த நிலை. இது வந்து நீங்கள் எத்தனை பேர் இதை கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியாது, ஆனால் அடுத்த வாட்டி இந்த மாதிரி திருமணங்களுக்கு போகும்போது பெரியவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள், நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. இப்போ நான் சொன்னது வந்து நான் என் நிஜ வாழ்க்கையில் கண்கூடாக பார்த்தது. ஏன்னா அவருக்கு பின்னாடி தான் நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன், நானும் சாப்பிட தான் போகிறேன். இப்போ எனக்கு முன்னாடி போகிறேன்னு 5 பேர் பேசிக்கிட்டு போகிறாங்க. அப்போ அப்படி கேட்டது தான் இது. அதனால் நான் பார்த்தது இப்போ இந்த பதிவில் இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்படி ஒரு நிகழ்ச்சியில் அதை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும்னு நான் எதிர்பார்க்கலாம். ஆனால் வந்திருக்கு, இது தோதாவும் அமைஞ்சிருக்கு. நம்ம அடுத்து மேலே பார்ப்போம். திருமணம் என்பது இருவேறு குடும்பங்கள் மற்றும் பாரம்பரியங்கள் இணையும் இனிய நிகழ்ச்சி, எனவே பெற்றோர்களின் கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் அளித்தல் அவசியம். அப்போ இவன் வந்து சாஸ்திரம்தான் முக்கியம்னு சொல்லிட்டா கெட்டவன் ஆயிடுவோங்கிறதுனால அதை தூக்கி அப்படியே பெற்றோர்கள் மேலே போட்டுடுறான். அவங்கள ஏன் அப்படி முக்கியம்னா கருத்தை சொல்கிறான்னாக்கா அவங்கக்கிட்ட சொல்லும்போது சாஸ்திரத்தை சொல்லி சொல்லிக்குவான். அவ்வளவுதான் அங்கே அதுக்குள்ளே இருக்கிற உள்குத்து. கலப்பு திருமணங்களில் மாறுபட்ட பழக்க வழக்கங்களின் பின்னணியால் ஒத்துப்போவது கடினமாகி பெரும்பாலும் தோல்வியை தழுவுகின்றன. இது வந்து எந்த விதத்துலையும் உண்மையாக கிடையாது நேர்களே. எத்தனையோ திருமணங்கள் நான் கேள்விப்பட்டுட்டேன், நான் நேரடியாகவும் பார்த்துட்டேன். அந்த தம்பதியினர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அப்போ வந்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிய வரும் வந்தது அந்த கணவர் வந்து பார்ப்பனர் அல்லாதோர், அவருடைய மனைவி வந்து பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்னு. அப்படிலாம் அவங்களுக்குள்ள எந்த சண்டையும் கிடையாது, அவங்க வந்து எந்த வித்தியாசமும் எதுவும் பார்க்கல, எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. எத்தனையோ குடும்பங்கள் வந்து ஜாதி மதம்லாம் பார்க்காம பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அதுதான் உண்மை. ஆனால் இந்த மதம் சார்ந்த ஒரு அந்த மதம் ஜாதி சார்ந்த ஒரு அரசியல் பரப்புரையின் விளைவு தான் இந்த மாதிரி பேசிக்கிறது. அதில் வந்து இவங்க பொதுவாக சொல்லுவாங்க, முக்கால்வாசி கல்யாணம் உடையிறதுக்கு காரணமே ஜாதி விட்டு ஜாதி போகிறதுனால தான், மதம் விட்டு மதம் போகிறதுனால தான், மனம் ஒத்து போகாததால் கல்யாணங்கள் முறியுமே தவிர மதம் ஒத்து போகாததால் கல்யாணம் என்றைக்கும் முடியாது. அது என்ன, இவனுங்களாம் உள்ளே பூந்து ஏதாவது கிண்டி விட்டால் தான் உண்டு. இந்த தர்மபுரியில் செஞ்சாங்களே பிரின்ஸ் ஆஃப் தர்மபுரி, அவங்களாம் சேர்ந்து அந்த மாதிரி ஏதாவது செஞ்சால் தான் உண்டே தவிர மற்றபடி இது மாதிரி எதுவும் கிடையாது. அது மாதிரிலாம் கலப்பு திருமணம்னு சொல்கிறதே வந்து பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் வந்து அந்த சொல்லாடையிலேயே ஏற்க மறுப்பார். என்ன சொல்வார்னா, என்ன மனுஷனுக்கும் மிருகத்துக்குமா கல்யாணம் பண்ணுற, கழுதைக்கும் மனுஷனுக்குமா கல்யாணம் பண்ணுற, மனுஷனும் மனுஷனும் தானே கல்யாணம் பண்ணுற, அது எப்படி கலப்பு திருமணம் ஆகும், ரெண்டு இருவேறு ஸ்பீஷீஸ்க்குள்ளே கல்யாணம் நடந்தால் தான்டா கலப்பு திருமணம், இது ஒரே ஸ்பீஷீஸ் தான்டா போங்கடா அப்படின்பாரு. அந்த இதை நம்ம இப்போ சிந்திச்சு பார்க்கணும். ஆனால் அந்த எப்படி இருந்தாலும் அந்த சொல்லாடல்லேருந்து அந்த நோக்கு நிலை வரைக்கும் இவனுக்கு சாதகமாகவே தான் இவன் பயன்படுத்துவான். பெண்கள் தங்கள் குலத்திலிருந்து மாறிவிடுவதால் புனிதமான உபநயனம் போன்ற பல சம்ஸ்காரங்களை செய்து அனுபவிக்க இயலாமல் போய்விடுகிறது. இப்போ பார்ப்பன சமுதாயத்தை பெண்கள் வந்து பார்ப்பனர் அல்லாதவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்துட்டான்னா, இப்போ இவங்க எல்லாருக்கும் அந்த பையன் பிறந்துட்டால் 8 வயசுலையோ 11 வயசுலையோ அந்த உட்கார வச்சு பூணூல் போட்டு இனிமே நீ திமிராக இருக்கணும்டா, எவனும் உன்னை சேர்த்துக்க மாட்டான், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ யாரையும் சேர்த்துக்காமல் இருக்கணும் அப்படின்னு காதில் ஓதி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா அதுலேருந்து அவன் அப்படியே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெளிவு வந்து நார்மலாக இருப்பாங்க. அதனால் அப்படி மாறுபட்டவங்களும் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம், அதில் வந்து அதுவும் உண்மையே. ஆனால் பெரும்பான்மை இந்த இவங்களுக்கு என்ன, எங்கள் குடும்பத்திலேயே கல்யாணம் பண்ணோன்னாக்கா அந்த புள்ள பிறந்தால் நாங்கள் பூணூல் போட்டு அழகு பார்ப்போம்,
வேறு சமுதாயத்தில் போய் பண்ணிட்டா அதெல்லாம் பார்க்க முடியாமல் போச்சு. உனக்கு பூனல் தானே போடணும், உன் பேரம் பேத்தி தானே, உன் பொண்ணு தானே அங்கே போய் இருக்கா, உன் பொண்ணுக்கு பிறந்த புள்ள தானே, தாராளமாக போய் என்ன, எல்லா தாத்தா பாட்டியும் வந்து அருணாகயிறு கட்டி விடுவாங்க, நீ அந்த அருணாகயிறையே கொஞ்சம் பெருசாக போய் உன் பேரன் தோளில் போட்டுவா. அதாவது நேர்களே, ஒரு குழந்தைக்கு ஒரு தோளில் ஒரு நூல் போட்டு பார்க்கணுன்னு ஆசை. அதுக்கு அது ஒரு சாஸ்திரம் சாங்கியம் என்னமோ, அது ஒரு முட்டாள்தனமான செயல், அது சுகாதாரமற்ற செயலும் கூட. அந்த மாதிரி ஒரு இது வந்து அதில் எப்படி அழுக்கு செய்கிறோம், அதை எப்படி தொடப்பாங்க, சுத்தமாக வச்சுக்குவாங்கங்கிறது தெரியாது, அது வேறு கதை. இருந்தாலும் அவ்வளோ தானே செய்யணும். நீங்கள் தாத்தா பாட்டியா அவன் அந்த குடும்பத்தில் பூணூல் போடுற பழக்கம் கிடையாது, ஏன்னா அது பார்ப்பனர் அல்லாத சமுதாயங்கிறதுனால. உனக்கு அந்த பழக்கம் இருக்குதுன்னா நீ போய் பூணூலில் போட்டு விட்டுவா, அவங்க ரெண்டு நாள் கழிச்சு அந்த குழந்தை தூக்கி போட்டுற போகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் என்ன, உனக்கு வந்து உன் பேரனுக்கு பூணூல் போட்டு பார்க்கணுன்னு தானே ஆசை. யார் இப்போ என்ன துப்பாக்கி வச்சு யாராவது தடுக்கிறாங்களா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் எங்கள் குலத்தாலேயே எங்கள் ஜாதி ரத்தத்திலேயே பிறந்த பிள்ளைக்கு தான் நாங்கள் பூணூல் போடணும். அப்போ எந்த அளவுக்கு பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதோர் அப்படிங்கிற வேறுபாட்டை இவன் வந்து அழுத்தமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கிறது இதில் புரியுதா நேர்களே? அதாவது வேறு ஜாதிக்கெலாம் போயிட்டாக்க எங்கள் பிள்ளைக்கெலாம் உபநயனம்லாம் செஞ்சு பார்க்க முடியும், யார் ஒன்றை தடுத்தா? நீ வந்து எங்கள் முறைப்படி பேரனுக்கு 8 வயசாச்சுனாக்கா இப்படி செய்யணுங்க, சரி தாராளமாக வந்து செய். அவங்களுக்கு எப்படி பேரனோ உன் சம்மந்திக்கு உனக்கும் அவன் பேரன் தானே, தாராளமாக நீ போய் செய். ஆனால் வேறு ஜாதிக்கார ரத்தம் கலந்ததுனால நான் சொந்த பேரனை வந்து சக மனிதனாக பார்க்க மறுக்கிற ஒரு முட்டாள் கூட்டம் எது இந்த பார்ப்பன சமுதாயம். அதனால தான் இவன் இந்த மாதிரி எழுதுனான். இல்லைனாக்கா ஏன்னா அவங்க ஏதோ ஒரு சாஸ்திரத்துக்கு நீ போய் நூலை போட்டு வரப்போகிற, அவ்வளோதான், நீ போய் போட வேண்டியதானே. உன் மாப்பிள்ளை எந்த ஜாதியாக இருந்தால் என்ன? ஆனால் இவங்களுக்கு வந்து அப்படிலாம் கிடையாது, எங்கள் ரத்தத்திலே இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பூணூல் போடுவோம், பூணூல் போடுறது ரொம்பவே முக்கியம், அப்போ வேறு ஜாதிக்கு போயிட்டால் பூணூல் போட முடியாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கு பாருங்க. அதாவது உண்ண உணவில்லை, உடுத்த உடை இல்லை, இருக்க இடம் இல்லை, படிக்க கல்வி இல்லை, கல்வி கிடைச்சா வேலை இல்லை, வேலை கிடைச்சா கூலி இல்லை, கூலியும் கிடைச்சா அது சரியான நேரத்துக்கு வந்து சேர்றதில்லை. இவ்வளவு பிரச்சனையும் கிடக்கு, இதெல்லாம் இவனுக்கு இவன் கண்ணுக்கு தெரியல. ஆனால் இவன் ஜாதி பெண்கள் வந்து வேறு ஜாதியில் போய் கல்யாணம் பண்ணுறது தான் இப்போ உனக்கு பெரிய பிரச்சனை. அது என்னடா நஷ்டம் அடைஞ்சிட்டான்னா, எங்கள் பேர பிள்ளைக்கு என்னால் கயிறு கட்டி பார்க்க முடியாது. ஆடா மாடாடா கயிறு கட்டி பார்க்குறதுக்கு, அது சரி அப்படியே கயிறு கட்டணும்னா போய் கட்டி விட வேண்டியதானே. ஏன் அது ஏன், அப்போ யார் பூணூல் போடணும் யார் பூணூல் போடக்கூடாதுங்கிறதுல இவன் அழுத்தமாக இருக்கான். இப்போ அந்த இடத்துல அதுதான் நேர்களை இவன் நேரடியாக வாயால் சொல்லலைன்னா ரொம்ப நல்லவன் அப்படின்னு தான் எல்லோரும் நம்பணும்னு இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி கிடையாது நேர்களே, அந்த உள்ளே இருக்கிற எண்ணம் எத்தனை விதமாக வேணாலும் வெளிப்படலாம். இந்த இடத்துல அந்த பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாத ஒரு வித்தியாசம் இவங்க எப்படி பார்க்குறாங்கங்கிறது தெரியுது பார்த்திங்களா. இவங்க சமுதாயத்து பொண்ணு வேறு குடும்பத்துக்கு போயிருச்சுனாக்கா இவங்க பேரனுக்கு பூணூல் போட முடியாதான். அந்த பூணூலுக்கான பஞ்சை இவனே விலையை வச்சு எடுத்திருந்தான்னாக்கா இவன் சொல்லலாம். இவன் என்றைக்காவது வயக்காட்டை பார்த்துருப்பானா? அது நம்ம மேலே பார்ப்போம். அவ்வாறே மனைவிகளும் பிற ஜாதியினராக இருப்பதால் சிரார்த்தம் போன்ற சடங்குகளில் கலந்து கொள்வது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ இது வந்து ரிவர்ஸ், இந்த பக்கம் இப்போ பார்ப்பனர் சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் அந்த பக்கம் போயாச்சுன்னா பூணூல் போட்டு பார்க்க முடியாது பிள்ளைக்கு. இதே வேறு சமுதாயத்து பெண்கள் வந்து பார்ப்பன சமுதாயத்து பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்க மருமகள் வந்து நான் பிராமின், இப்போ நான் பிராமின் டாட்டரின் லா அப்படின்னாக்கா நான் பிராமின் டாட்டரின் லா வச்சுண்டு எந்த சம்ஸ்காரம் அதுக்கு சொல் வச்சுருக்காங்க பாருங்கள். வேகமாக வச்சா நாக்கே கடிச்சிக்கும் போகிறது. அயோக்கியப்பேல சிரார்த்தம் போன்ற சடங்குகளில் கலந்து கொள்வது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ எந்த சமுதாயமாக வேணாலும் இருக்கட்டும், உன் மகனை கல்யாணம் பண்ணிட்டு தன் குடும்பத்தையே விட்டுட்டு உன் மகனோடையும் உங்களோடையும் சேர்ந்து வாழ ஒரு பெண் வந்திருக்கா, உன் வீட்டுக்கு வந்த மருமகளை வச்சுக்கிட்டு உன்னால் ஒரு அது ஏதோ ஒரு பூஜை, ஏதோ ஒரு சாஸ்திர சாங்கியம், ஒரு சின்ன மதம் சார்ந்த ஒரு பூஜையை கூட வந்து பார்ப்பனர் அல்லாதோரை வச்சுக்கிட்டு செய்ய விருப்பம் இல்லை நேர்களே. இதுதான் இவங்க குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற கதை, இதுதான் இவங்களோட உண்மை நிலை. அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் அன்னைக்கு என்றைக்கோ செஞ்சதுக்கு இன்றைக்கி இருக்க பிராமின்ஸை சொன்னால் என்ன, இது தான் சொல்லணும், இன்றைக்கி இருக்கிற பிராமின்ஸ் என்ன அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. நான் பிராமின் மருமகள் வந்துக்கிட்டா அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு சிரார்த்தம்லாம் பண்ண ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குமா? எப்பா நீ எப்படி வேணாலும் வச்சுக்க, ஆனால் உன் பையனை கல்யாணம் பண்ணி வந்துட்டா உன் வீட்டு மருமக, உன் வீட்டு மருமகளை கூட உன் குடும்பத்தில் ஒருத்தராக உன்னால் முழுசாக பார்க்க முடியாதா? அப்படி என்ன நீ கரைஞ்சியாக போயிடுவே,
சும்மா கிடக்கிற ஏதோ ஒன்று இந்தன்னா மஞ்சள் இதெல்லாத்தையும் போட்டு அரைச்சி இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டு அதில் மேலே ரெண்டு குச்சி மாரி ரெண்டு செடி எடுத்து மாட்டி வச்சுருவோம். அதிக நேரம் அதை சாணியில் வேறு செஞ்சு வைப்பாங்க கருமம். அதை வச்சுட்டு அதை சுற்றி ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு அரிசி எல்லாத்தையும் எடுத்து கொட்டிக்கிட்டு ஏதாவது புகையை வச்சுக்கிட்டு யாருக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ முணங்குவான். கேட்டால் எனக்கு தான் அது சரியாக தெரியும், உனக்கு சரியாக தெரியாதுன்னு வேறு சொல்லுவான். அது எவனுக்குமே தெரியாதுங்கிற உண்மை பல பேருக்கு அது தெரியறதில்ல. ஆனால் இது இந்த வேலையை செய்கிறபோது தன் குடும்பத்தை சேர்ந்த பார்ப்பனர் அல்லாத மருமகள் இருந்தால் இப்போ உங்களுக்கு தர்ம சங்கடம் எப்படி? ஏதாவது எந்த இது 2018 போட்ட செய்தி நேர்களை வந்து அன்னைக்கு ஏதோ ஒரு காலத்தில் 100 ஆண்டுக்கு முன்னாடி செஞ்சதுக்கு இன்றைக்கி வந்து எங்களை திட்டினா அது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்களே. இன்றைக்கு தேதியில் பார்ப்பனர் அல்லாத ஒரு பெண் பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆணை திருமணம் செய்து கொண்டு அவங்க குடும்பத்துக்கு மருமகளாக போச்சுன்னா அந்த குடும்பம் ஏற்றுக்குதா ஏற்றுக்காதுங்கிறத தான் இவன் இந்த இடத்துல தெளிவாக வெளிப்படுத்துகிறான். இதுதான் உண்மை. ஏன்னா அதிக நேரம் அவங்க வச்சுக்கிறது இல்லை, நீ வந்து வேறு இது பண்ணிட்டா அப்படியே ஓடிப்பிரு, இனி எங்களோட வச்சுக்காது. ஏன்னா நிறைய இந்த கதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நேர்களே, நான் விசாரித்ததில் இதுவும் தெரிய வந்திருக்கு. என்னன்னாக்கா பார்ப்பனர் அல்லாத குடும்பத்திலிருந்து பெண் பார்ப்பனர் சமுதாயத்தை சேர்ந்த மகனை ஆண் மகனை கல்யாணம் பண்ணி போனாங்கனாக்கா அங்கே கொடுக்குற முதல் ஆலோசனை இல்லை ஒரு கட்டளைன்னு கூட சொல்லிக்கலாம். எப்படி சொல்லுவாங்கன்னா இனி யாரும் அவன் குடும்பத்திலேருந்து இங்கே வந்து போய்கிட்டலாம் இருக்கக்கூடாது. இப்போ அவங்க கண்டிஷனே அதுதான். ஏன்னா நான் பிராமின்ஸ்லாம் இங்கே வந்து நாங்கள் நான் பிராமின்ஸோடு கலந்து பழகிறோம் அப்படிங்கிறத வெளியில் காமிச்சா எங்களுக்கு இழுக்கு. இதுதான் அவங்க மறைமுகமாக சொல்கிற செய்தி. ஆனால் என்ன அங்கே ஆலோசனை வழங்கப்படும்னாக்கா நீ எங்கேருந்து வேணாலும் வாமா, எங்கள் வீட்டு பையனை கல்யாணம் பண்ணிட்டேன், எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன், அவ்வளோதான், உங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் இங்கே வந்து போய்கிட்டு இருக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி மொத்தமாக அந்த ஃபேமிலி டைஸே கட் பண்ணிடுறாங்க. அப்போ ஒன்று மொத்தமாக டைஸை கட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறான், அதுக்கு அப்படி இல்லாட்டினாக்கா வீட்டிலே வச்சுக்க மாட்டான், எங்கேயோ ஓடி போய் நீ தனியாக இருந்துக்க அப்படின்னு சொல்லி மொத்தமாக அத்து விட்டுறான். இப்படி தான் நேர்களே அது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் பார்ப்பனர் அல்லாத சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் வந்து இவங்க குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி போனால் அதுக்கு ஏதோ ஒரு சாஸ்திர சங்கியன் வச்சுருக்கான், இது வந்து இவங்களை அதாவது விசா ரீஇன்ஸ்டேட் பண்ணுற மாதிரி இவங்களை வந்து நான் பிராமின்ஸை பிராமின் ஃபோல்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் சும்மா இவனுங்களாக வச்சுக்க வேண்டியதுதான். பல பேரை இவனுங்க ஏமாற்றுவாங்க, அப்போ இவனுங்களை ஏமாற்றி காசு பார்க்குறோன்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவன் ஏதாவது ஒன்று சொல்லி விட்ருப்பான். அது மாதிரி வச்சு எல்லோரும் உட்கார வச்சு தலையில் மஞ்சள் தண்ணியை ஊற்றி இதெல்லாம் வச்சு தீட்டெல்லாம் கழிஞ்சு போச்சு, இனி நீ எங்கள் குடும்பம் சரியா, இனி நீ அசைவம் சாப்பிடக்கூடாது, உன் குடும்பத்துலேருந்து எல்லோரும் இங்கே வந்துட்டு போய்கிட்டு இருக்கக்கூடாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒட்டு மொத்தமாக அத்து தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரியாக நடக்கிறத நான் விசாரிச்சுருக்கேன், நான் கண் கூட பார்த்ததில்ல. ஆனால் இந்த மாதிரி நான் பிராமின் ஃபேமிலிஸ்லேருந்து பிராமின் ஃபேமிலிஸ்க்கு கல்யாணம் பண்ணி போனோம் பெண்களை வந்து அவங்க குடும்பத்திலேருந்து பிரித்து வச்சிடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் இது வந்து எல்லா குடும்பமும் அப்படி, இந்த விஷயத்துல வந்து எல்லா பிராமின் குடும்பமும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அதிக நேரம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னாக்கா வெளியில் அந்த ஆணும் பெண்ணும் அதை சொல்லிக்கிறது கஷ்டம். ஏன்னா ரெண்டு பக்கத்து அம்மா அப்பாவும் அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களாக வேறு போயிடுவாங்க. அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு இவங்க தனி கொடுத்தனும் போயிடுறாங்க. இதுதான் வந்து அதிக நேரம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. ஜாதிகளில் உயர்ந்தது தாழ்ந்தது என்று எந்த பாகுபாடும் கிடையாது, ஏனினும் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஏன் குடும்ப பாரம்பரியத்திற்கும் கூட ஒரு தனித்துவம் இருக்கிறது. அத்தகைய நமது பிராமணிய தனித்துவத்தை மதிப்பதும் போற்றி பாதுகாப்பதும் நம் யாவரின் கடமை அல்லவா? இதைத்தானே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் நம் புனித நூலான பகவத்கீதையில் அர்ஜுனனிடம் வலியுறுத்தி உள்ளார். இப்போ ஜாதியில் ஏற்றத்தாழ்வு கிடையாதான், ஆனால் தனித்துவம் இருக்குதான். இப்போ நீ தான் நான் தான் அப்படிங்கிறத தான் இவன் அதில் சொல்கிறேன். அப்போ இந்தமாதிரி பிராமணியத்துக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குதான், அது வந்து போற்றி காப்பாற்றணுமா? அப்போ அவ்வளோ போற்றி காப்பாற்றணும்னா உன் பிராமணிய தனித்துவத்தை வச்சுக்கிட்டு பிராமணிய தனித்துவத்திலேயே நீ விவசாயம் பண்ணி விளைய வச்சு பிராமண தனித்துவத்திலேயே உன்னோட வீட்டு சாக்கடையை நீயே இறங்கி சுத்தம் பண்ணிக்கிட்டு பிராமண தனித்துவத்திலேயே உனக்கு தேவையான எல்லா வேலையும் நீயே செஞ்சுக்கிட்டு வாழ வேண்டியதானே? எல்லாத்துக்கும் உனக்கு நான் பிராமின்ஸ் தேவை, ஆனால் உனக்கு எது வசதி வாய்ப்பு கொடுக்குமோ அதில் மட்டும் நீ வந்து நான் பிராமின்ஸை சேர்த்துக்க மாட்டேன். இதுதான் இந்த பார்ப்பனிய திமிருங்கிறது இதுதான் நேரலை. ஆனால் இதில் வந்து நம்ம அடுத்து என்ன தரவுக்கு போக போகிறோம் அப்படிங்கிறத இவர் வந்து தெளிவாக சொல்லிட்டார் இந்த பகவத்கீதையின். ஏற்கனவே இந்த மதம் சார்ந்த நூல்கள், அதுவும் இந்த மத நூல்களை தனியாக
அலசி ஆராயணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. அதை நம்ம இன்னொரு பதிவில் பார்ப்போம். ஆனால் இந்த பதிவில் இப்போ இந்த தரவுக்கு ஏற்றாற்போல் ஒரு சில தரவுகளையும் நம்ம எடுத்து பார்ப்போம். நம்ம பகவத்கீதைக்குள்ளேயும் பார்க்க தான் போகிறோம். ஆனால் இதை வந்து ஒரு பகவத்கீதை மற்ற நூல்களை நம்ம பார்க்குற மாதிரி அப்படி இதை இந்த பதிவை எனக்கு கருத வேண்டாம். அதை நம்ம இன்னொரு பதிவு நான் போடுறேன், அதில் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஏன்னா அதில் வந்து ஒரு மதத்தை மட்டும் அப்படி பார்த்தா பார்த்தாது, எல்லா மதத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா முட்டாள்தனத்திலே பல கலர் இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். ஆனால் இப்போ இப்போதைக்கு இந்த பதிவில் இந்த முட்டாள்தனத்தை முதல்ல பார்ப்போம். இதில் இவன் வந்து நேரடியாக அது பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வெறுக்கணும், அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிறத நேரடியாக சொல்கிறான். எனவே கலப்பு திருமணம் செய்வதை கூடியவரை அகற்றிட உறுதி கொள்வோம். அகற்றி எங்கே அகற்றுவ, எதுலேருந்து அகற்றுவ, வீட்டில் இருந்தா, ஊரில் இருந்தா, இல்லை மொத்தமாக உலகத்தில் இருந்தா? வருமுன் காப்போம். குழந்தைகளுக்கு நமது கலாச்சார பாரம்பரியத்தின் முக்கியத்துவத்தையும் பெருமையினையும் இளம் வயது முதலே ஊட்டி வளர்ப்போம். இது வந்து நேர்களே, இப்போ இது நீண்ட நாட்களாக பார்ப்பனர்களாக பார்ப்பனர் அல்லாதோர் வந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இது தான். இவங்க பிள்ளைகளை அந்த மாதிரி தான் வளர்க்குறாங்க. இதுதான் உண்மை. பல ஆண்டுகளாக இந்த ஆள் போட்ட செய்தினாலன்னு இல்லை, இந்த ஆள் இந்த மாதிரி செய்தி போடுறதே அத்தகைய பழக்கத்தின் விளைவு தான். எங்கே போனாலும் எப்படி போனாலும் பார்த்தா இந்த பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவங்க தனியாக தெரியணும்னே பார்ப்பாங்க. ஊரோட ஒத்து போகிறதுக்கு மறுப்பாங்க. ஏதாவது ஒன்று நாலு பேரோட சேர்ந்து செய்யணும்னா பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு அவங்க முன்னுரிமை கொடுப்பாங்க. இந்த மாதிரி பெரும்பாலான பார்ப்பனர்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் வந்து எடுத்துக்காட்டாக இருப்பாங்க, தனியாக எக்ஸப்ஷன்னு சொல்லிக்கலாம். அது வந்து ஒரு 5% கூட ரொம்பவே அதிகம். அவங்க வந்து அவங்களா சொல்லாத வரைக்கும் அவங்க பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்னே நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மகிட்ட அவங்க அந்த மாதிரி பழக மாட்டாங்க. சக மனிதனாக பார்ப்பாங்க, ரொம்ப நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, எந்த வித்தியாசமும் காட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறமா தான் தெரிய வரும் அவங்க பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அவங்க அந்த ஜாதி மதம்ங்கிறத கடந்து செயல்படுற சிந்தனையாளர்களாக இருப்பாங்க. அதனால் நமக்கு தெரியாது. அது வந்து ஒரு சிலர் தான், 2-3 பேர் அப்படி இருந்தால் ரொம்ப பெரிய விஷயம். மிச்சவங்க எல்லாருமே அந்த கூட்டத்தில் வேறு பார்ப்பனர்கள் இருப்பாங்களான்னு தேடி பார்க்குறது அவங்களுடைய தான் அண்டுவாங்க. அவங்களுக்கு எந்த வாய்ப்பு வந்தாலும் அந்த கூட அந்த பார்ப்பனர்களை மட்டுமே தான் சேர்த்துக்குவாங்க. இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு வரும். மேட்ச் விளாடலாண்டா போகலாண்டான்னாக்கா அப்போ தான் காயத்ரி மந்திரம் பாடணும்னு உள்ளே போய் கதை சாத்திக்குவோம். இது ஒரு பெரிய இம்சையாக இருக்கும். அப்போ இவன் ஒருத்தன் காயத்ரி மந்திரம் பாடணுங்கிறதுக்காக மொத்த டீமும் கீழே காரில் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. அப்போ என்னன்னா, நீ என்ன வேணால் செஞ்சுட்டு போ, நான் என் மந்திரத்தை பாடிட்டு தான் வருவேன். அது எப்படி வேணால் நீ பாடிக்க, ஆனால் உனக்கு தெரியுது அத்தனை மணிக்கு எல்லோரும் போகணும்னு, உன்னோட சேர்ந்து விளையாடணும்னு சொல்லி ஒரு 10-20 பேர் காத்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து தான் பண்ணும், உன்னை விட்டுட்டு போக முடியாது, உங்ககிட்ட வர்றதுக்கும் வண்டி கிடையாது. அப்படி இருக்கும்போது உன்னையும் கூட்டிகிட்டு போகணும்னு காத்திருக்காங்கும் போது ஒன்று, அதுக்கு ஒரு முன்னாடியே ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே நீ இந்த வேலையை செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா போயிட்டு வந்துட்டு நீ செஞ்சுக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் தான் காயத்ரி மந்திரம் பாடணுங்கிறதுக்காக யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எல்லோரும் காக்க வைப்பான். இதுதான் இப்போ இது இப்படி ஒன்று இருக்கும். இந்த அதில் எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடும்போது அந்த குழுவிலேயே வேறு ஒரு பார்ப்பனர் இருந்தாருனாக்க அந்த பார்ப்பன பசங்களோடய சேர்ந்துக்கிட்டு அவங்களே முடிவு பண்ணுறது, மற்றவங்களேருந்து சேர்த்துக்க மாட்டாங்க, தனியாக தெரிவாங்க இவங்க வந்து. இதோட காரணம் என்ன, இது அவ்வளோமே விளைவு தான் நேர்களே. இது காரணம் என்னன்னாக்க, இந்த பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த குடும்பங்கள் பெரும்பான்மை அந்த பார்ப்பன அடையாளம் என் கண், நான் நேரடியாக பார்த்த அனுபவம் சொல்கிறேன். அப்போ நான் சிறு வயது, நாங்கள் தங்கியிருந்த இடத்துல சுற்றி நிறையா பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த குடும்பங்கள் இருக்கும். அந்த பசங்களோட தான் நான் வெளியிலலாம் போய் விளையாடுவேன். அப்போ அப்படி ஒரு வீட்டுக்கு போனப்போ ஒரு சின்ன பையன் வந்து இன்னொரு பையன்ட்டு தான் சொல்கிறான், ஏ இங்கே வா, ஏன் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறான். உடனே அவங்க பக்கத்தில் அந்த பையனோட குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க சித்தியோ அத்தையோ ஒரு வீட்டில் பெரியவங்க, அவங்க வந்து இங்கே வா, விஷயம் சொல்லக்கூடாது, விஷம், ஒரு விஷயம் சொல்கிறேன், அப்படி தான் நீ சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அது எனக்கு இன்னைய வரைக்கும் என் மனசில், ஏன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன், இன்றைக்கி இதில் விடயம்னு சொல்கிற பழக்கமும் வந்துருச்சு. ஆனால் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறது பொதுவாக பழக்கத்தில் இருக்கிற ஒரு சொல்லாடல் தான். இங்கே வா, ஏன் ஒன்ற ஒரு விஷயம் சொல்லணும், இது பொதுவாக சொல்கிறது தானே. ஆனால் அதை கூட விஷயம்னு சொல்லக்கூடாது, ஒரு விஷயம் சொல்லணும். அப்போ எப்படி நம்ம சொற்களை உச்சரிக்கிறோமோ அதுலேயே நம்மளுடைய அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப அழுத்தம். அப்படி தான் அவங்க வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அது இன்றைக்கி, அன்னைக்கு எனக்கு இதெல்லாம் தோணலை, ஆனால் இன்றைக்கி அதை நினச்சி பார்க்கும்போது அது புரியுது. அந்த பெண்மணி அப்படி வளர்க்கப்பட்டதால் அவங்களுக்கு கிடைச்ச அந்த நாலேஜ் அவங்க அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு சில இதோட இந்த ஸ்பெக்ட்ரமோட அது ரெண்டும் இருக்குது. பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த பையன் ஆனால் நம்மளை மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். சாதாரணமாக, டேய் நீ வந்து பிராமின்னாக்கா
ஆற்றுக்கு போகிறேன், அவாள்லாம் அப்படி இந்த மாதிரிலாம் பேசுவாங்களே, அதெல்லாம் அந்த மாதிரி நீ பேசவே மாட்டேங்கிறே, எப்படி நீ மட்டும் இப்படி இப்போ இப்படி இருக்க அப்படின்னு கேட்டாக்க, எல்லோரும் கேள்வி பண்ணி நானும் இப்படி ஆகிட்டேங்க அப்படிங்கிறான். அப்போ அப்படி தான் அவங்க வந்து மக்களோட மக்களாக கலக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது பாருங்கள். எல்லோரும் கேலி பண்ணுறாங்கங்கிறதுனால தான், காரணம் என்னன்னாக்கா எல்லோரும் கேலி பண்ணுற அளவுக்கு அவங்க குடும்பம் அப்படி ஒரு பேச்சு வழக்கை வந்து கற்றுக் கொடுக்குது பாருங்கள். அது ஏன் அந்த மாதிரி பேசணும், பேச்சிலேயே வந்து நான் தான் நீ தானே தெரிய வேண்டிய அவசியம் என்ன, நீ எங்கே இருக்கிற தமிழ்நாட்டில், எங்கே பிறந்து வளர்ந்தா தமிழ்நாட்டில், தாய்மொழி என்ன தமிழ், அப்படி இருக்கும்போது தமிழை தமிழாக பேசிட்டு போக வேண்டியதானே, அதில் கூட ஜாதி அடையாளத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன. ஆனால் இவங்களுக்கு அந்த அடையாளம் வேணும், ஏன்னாக்கா சின்ன வயசுலேருந்தே இதை கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரி கற்றுக் கொடுத்துட்றேன். இந்த நிலையிலேயே வளர்ந்த பிள்ளைகள் அவங்க பெருசாகி வெளி உலகத்தில் வந்து கடைசி வரைக்கும் அவங்க எல்லாத்தையுமே பார்ப்பன சமுதாயத்து ஆளுங்களோடய செய்ய போகிறதில்ல, நான் பிராமின்ஸோடு தான் அவங்க கலந்து இருக்கணும். அந்த இடத்துல வரும்போது இதோடைய தாக்கம் வந்து ரொம்ப கசப்பாக இருக்குது. இதனால் என்ன ஆகுதுனாக்கா, ஒரு காலகட்டத்துக்கு மேலே பார்ப்பனர் அல்லாதோர் வந்து பார்ப்பனர்களோட சேரணுங்கிறதே அவங்க கசந்து போய் அவங்க வெறுத்துடுறாங்க, ஏ அவனுங்களாம் சேர்ந்துக்க முடியாதுப்பா, அவனுங்க பாட்டு அவனுங்க மட்டுமே தான் வச்சுக்குவாங்க, வேறு எதையும் நம்மளை சேர்த்துக்கவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க, ரொம்ப இதாக பேசுகிறாங்க. அப்போ கடைசி வரைக்கும் பார்ப்பனர் அல்லாதோர் பார்ப்பனர்களை வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுதா அப்படின்னாக்கா, ஆம் நிலவுது. அது சரியானாக்கா 100% சரி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வெறும் ஜாதி அடையாளத்தை வச்சு ஒருத்தவங்களை ஒரு குற்றம் சாட்டுறதோ அவங்கள வந்து ஒரு குற்றத்துக்கு பொறுப்பாளி ஆக்குறதோ வந்து சரி கிடையாது. ஆனால் அதுக்கான காரணங்களை அவங்க பெரும்பான்மையான சூழ்நிலைகளில் தந்துடுறாங்கங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அந்த இடத்துல போகும்போது பிராமின் நான் பிராமின்னு அவங்க எப்போ வித்தியாசம் காட்ட ஆரம்பிக்கிறாங்களோ, அப்போ வேணால் ஒரு சில பிராமின்ஸ் வந்து இப்படி இருந்திருக்காங்க, தட்டுலேயே நான்வெஜ் இருந்தாலும் அதில் ஒரு ஓரமாக வெஜ் இருந்துச்சுன்னா நான் அந்த வெஜ்ஜை எடுத்து சாப்பிடுவேன்னு எடுத்து சாப்பிட்டவங்க இருக்காங்க. என் தட்டிலேருந்து எடுத்து சாப்பிட்ட பிராமின்ஸ் அப்படி இருக்காங்க, அவங்க அசைவம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நாங்கள் எல்லோரும் ஒரு குழுவாக சாப்பிட போவோம், அசைவ உணவகத்துக்கு தான் போவோம். அப்போ என் தட்டில் அந்த வெள்ளரிக்காய் வெங்காயம்லாம் இருந்துச்சுன்னா அந்த வெள்ளரிக்காய் எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க என்னென்னா, நான் கறி தான் சாப்பிட மாட்டேன், அந்த பிளேட்டில் இருக்கிற வெஜ்ஜை நான் சாப்பிடுவேன், அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்காங்க. ஆனால் எல்லாம் ரொம்ப எண்ணிக்கையில் கம்மி. அதே மாட்டுக்கறி சாப்பிட்ற பார்ப்பனர்களும் தெரியும், அவங்களுக்குலாம் வந்து அவங்களுக்கு இன்ஃபேக்ட் நாங்கள் எங்கே நல்ல மாட்டுக்கறி கிடைக்குங்கிறது எங்களை சொல்லி கூட்டிகிட்டு போகிறது பிராமின் தான். ஆக இன்றைக்கி அப்படிலாம் கூட இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ஒட்டுமொத்த பார்ப்பன அந்த ஜனத்தொகையில் எத்தனை சதவீதம்னு கேட்டால் ஒரு 2-3% இருந்தால் பெரிய விஷயம், அவ்வளவுதான். நம்ம மேலே பார்ப்போம். கலப்பு திருமணத்தை எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக உறுதியாக தெரியப்படுத்துவோம். எல்லா குடும்பத்திலையும் சண்டை போடுதுங்கிறான். ஆனால் இந்த மாதிரியான பரப்புரை வந்து ரொம்ப கசப்பான சிந்தனையை பதிய வச்சிடும் மனசில். அப்போ அந்த சூழ்நிலை உருவாகும் போது இந்த பதிவில் படித்தது இருந்தால் பேசுனதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அப்போ பெற்றோர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த இடத்துல நின்று அந்த ஆணோ பெண்ணோ பார்த்து பார்த்துருப்பாங்கள்ல, அனுபவிச்சுருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும் என்னன்னு. இங்கேருந்து நம்மளால் அதை கணிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு 50-60 ஆள் போய் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் வரன்பாரு அப்படின்னு சொல்லும்போது சுற்றி இப்படி அப்படி ஆச்சா பூச்சான்னு இந்த கலப்பு திருமணத்தை பற்றி பேசி விட, அதை அப்படியே அந்த வெறியில் வீட்டுக்கு வர அந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணு போய் அப்பா நான் ஆஃபீஸில் ஒருத்தரை காதலிக்கிறேன்ப்பா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, எவன் அப்படின்னதும் அவன் நல்லா வாரத்தில் 2 கறி சாப்பிட்ற குடும்பமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அங்கே முடிஞ்சிது. அப்போ அந்த ஆள் வந்து அந்த தன்னுடைய மகளை என்ன சொல்லுவான், எப்படிலாம் சொல்லுவான் அப்படிங்கிறத நம்மளால் வந்து கணிக்கவே முடியாது. அதையும் மீறி அந்த பெண்கள் வந்து அவங்க காதலில் உறுதியாக இருந்து வெளியில் வந்து கல்யாணம் பண்ணி வாழ்கிறாங்கன்னா அவங்க மன உறுதியை நம்ம பாராட்டுவோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வறுமையானால் அவங்களுக்கு சட்டப்படியான பாதுகாப்பு கொடுக்கணும். இவங்க அதிக நேரம் இந்த பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவங்க கொலை செய்கிற அளவுக்கு இறங்க மாட்டாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் வந்த செய்தி, தலித் ஆண்மகன் ஒரு பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணை காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால பெண்ணோட பெற்றோர்களே வந்து ஆள் வச்சு கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு வழக்கு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு போல். அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, செய்தி படித்தது உண்டு. அதை நான் இன்னும் முழுசாக அதில் பார்க்கல. ஆனால் அதிகமாக பார்ப்பனர்கள் வன்முறையில் இறங்குறாங்க அப்படின்னாக்கா அது வந்து வட மாநிலங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும், தென் மாநிலங்களில் அப்படி எதுவும் செய்கிறதில்ல. இதில் அடுத்து இவர் வந்து கலப்பு திருமணங்கள் பற்றி ஆதரவாக பேசிட அரசியல் கட்சிகளுக்கும் மற்ற சீர்திருத்தவாதிகளுக்கும் எந்த அளவு உரிமை உள்ளதோ அதை போலவே அதனை எதிர்த்து குரல் கொடுக்கவும் பிரச்சாரம் செய்யவும் நமக்கும் உரிமை உள்ளது
அதில் அச்சப்படவோ தயக்கம் காட்டவோ தேவையில்லை. இது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்டருங்கிற நோக்கு நிலையில் இவர் வந்து எழுதியிருக்கிறாரு. ஆனால் சட்டப்படி இவர் சொல்கிறது வந்து குற்றம். ஜாதி மதம் வேறுபாடுலாம் பார்க்காம கல்யாணம் பண்ணலாங்கிறது அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்துருக்கிற உரிமை. அது என்றைக்கும் அது மாறப்போகிறதே கிடையாது. அப்படிலாம் வந்து ஏதாவது ஒரு நாட்டில் சட்டம் வச்சுருந்தாங்கன்னா அந்த நாட்டில் இருக்கிறது மக்களாட்சியே கிடையாது. அப்படிலாம் அங்கேயும் இருக்காது. சட்டம் அப்படி சொல்கிறதா இருந்தாலும் நம்மளும் அதுக்கு எதிராக பேசலாம், நமக்கும் அந்த உரிமை இருக்குது அப்படின்னு இருந்தாலும் சொல்கிறாரு. அதுக்கு எதிராக பேசலாம் அப்படின்னாக்கா எல்லாரும் அவன் ஜாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணு, எல்லாரும் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறது சட்டப்படி குற்றம் நேர்களை. ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் நம்ம என்ன மாதிரியான பரப்புரை செய்தாலும் அந்த பரப்புரை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குமே ஆனால் அது வந்து கண்டிப்பாக அது ஒரு குற்ற செயலாக தான் கருதப்படும். வழக்கு கொடுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து பேசுனாங்கனாக்கா பல இடத்துல இப்படி இருக்கும். ஆனால் அது அந்த சட்ட சிக்கல் எப்படி இருக்குங்கிறத பற்றிலாம் தெரியாமல் இவன் இந்த மாதிரி எழுதுறான். இவனுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விருப்பமும் கிடையாது. காரணம் என்னென்னா இவன் போய் மேடை போட்டு இதெல்லாம் பேச மாட்டான். இவன் வீட்டுக்கு வரவங்கக்கிட்ட சொல்லி விட்ருவான். அவங்க எல்லோரும் போய் அவங்களோட இந்த வாக்கர்ஸ் அசோசியேஷனில் காலையில் வாக்கிங் போகும்போது பேசிக்கிறது, அப்புறமா ஆஃபீஸில் போய் பேசிக்கிறது, அப்புறமா வீட்டில் வந்து பேசிக்கிறது, எல்லா போகிற எல்லா இடத்துலையும் அவங்க அதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. அந்த பார்ப்பன கூட்டங்களுக்கு நடுவே கலந்துரையாடல்களுக்கு இது ஒரு தீனியாக அமையும். அதை வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் அது ஒரு மேடை பேச்சாக வந்துடும். அது ஒரு பொது வழியில் இருக்கிற ஒரு பரப்புரையாக வந்து முடியும். பல சம்பவங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு. நம்ம நிகழ்ச்சியிலே அந்த மாதிரி பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஜாதி வெறியை பேசுகிறத வந்து நம்ம விமர்சிச்சிருக்கிறோம். அவங்க எல்லாருமேலேயும் வழக்கு தான் போடப்பட்டிருக்கு, அதுதான் உண்மை. இந்த மாதிரி இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா இவங்க இவன் பாட்டு எழுதி விட்டு போயிடுவான். இதை படிச்சுட்டு ஆமாம்மா அவன் அப்படி சொல்லுவானா நம்மளும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போய் சொல்லி கேஸ் வாங்கிட்டு எத்தனை பேர் சிக்கினானோ அது நமக்கு தெரியாது. ஏன்னா இன்றைக்கு தேதியில் அந்த மாதிரி எதாவது பேசினான்னா கேஸ் வருதோ இல்லையோ வேறு என்னென்ன வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா பல பேர் வந்து கொதிச்சு போயிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து ஜாதி மதத்தை பிடிச்சிக்கிட்டு இவன் வந்து இப்படி மற்றவங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுனா, நீ பேசுனா நானும் பேசுவேன்னா, அவன் பேசுகிறான்னா அவன் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது தான் பேசுகிறான். யார் வேணால் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம் அதில். அது ஏன்னா அதுதான் உண்மை. அப்போ திடீர்னு வந்து எல்லாரும் அவன் ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணணும், நீ பேசுனா நானும் பேசுவேன்னா, எல்லாரும் அவன் ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணணும், ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணாத அப்படின்னாக்கா அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கிற ஒரு செயலாக போயிடுது. அந்த அடிப்படையில் தான் அங்கே வழக்கு போட வேண்டியதாக வந்துடும். ஆனால் இந்த மாதிரி வந்து இதுவும் ஒரு விதத்தில் இவரது கொம்பு சீவி விடுறதுலேயே ரொம்ப முட்டாள்தனமான ஒரு கொம்பு சீவி விடுறதுன்னா அது இதுதான். இவன் எதுவும் பேசாமல் எல்லாரும் பேசும்படி கொம்பு சீவி விட்டு இவர் போயிடுவார். அவன் பேசிக்கிட்டு அந்த இடத்துல யாருக்கிட்ட என்னென்ன எதிர்வினை வாங்கினானோ நமக்கு தெரியாது. இதில் கலப்பு மனம் செய்வதை விட திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதே மேல். அப்போ இப்போ கல்யாணமே ஆகாமல் இருந்தாலும் கடை, ஆனால் கலப்பு திருமணம் மட்டும் செய்யக்கூடாது. இந்த மாதிரி சொல்லி சும்மாவே அந்த சமுதாயத்தில் அதிகமாக நேர்களை பார்ப்பன சமுதாயத்தில் வந்து இந்த கலப்பு திருமணத்தை மறுக்கிறதுக்கு ஒரு பெரிய இது என்னென்னா, பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் வந்து நிறைய பேர் பார்ப்பனர் அல்லாதவரை கல்யாணம் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம். பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த ஆண்களுக்கு நிறைய சூழ்நிலைகளில் யாரும் பெண் தர விரும்புறதில்லை. அதுவும் ஒரு பிரச்சனை. அதுவும் குறிப்பாக அந்த பூசாரி கூட்டம் இருக்குது இல்லை, வைதிகாலுக்கெல்லாம் பெண் தரமாட்டேங்கிறாள் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பல ஆண்டுகளாக வந்து வலுப்பெற்றுக்கிட்டே தான் இருக்குது. காரணம் என்னென்னாக்கா இன்றைக்கி விற்கிற விலைவாசியில் அடித்து பிடிச்சி கடனை உடனே வாங்கி பொண்ணை படிக்க வச்சு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்ய வச்சு ஒரு கௌரவமான நிலையில் நிற்க வச்சு அந்த பொண்ணுக்கு நான் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாமேன்னு ஒரு அம்மா அப்பா வரன் தேடுறாங்கன்னா எது யாருக்கும் புரியாமல் சமஸ்கிருதத்தை புலம்பி தட்டை நீட்டி பிச்சை எடுக்கிற புறம்போக்கு கட்டி கொடுப்பாங்க. எந்த பெற்றவனுக்கு என்ன பெற்றவங்கனாக்கா சொரணியே இருக்கக்கூடாதா, பிராமின்னாக்கா அவங்களுக்கு சொரணியே இருக்கக்கூடாதா என்ன? அவ்வளோ கஷ்டப்பட்டு பொண்ணை வளர்த்து படிக்க வச்சு வேலை செஞ்சு பூசாரிக்கிட்டையாக கொண்டு போய் கொடுப்பாங்க. அதுவும் பார்க்கணும்ல, நாலு பேர் வந்து என் மாப்பிள்ள இன்ஃபோசிஸில் வேலை பார்க்குறார், என் மாப்பிள்ள அப்படி இப்படி சொல்லணும்னு எதாவது கேட்கலாம், ஏதாவது என் மாப்பிள்ள சொந்தமாக தொழில் செய்கிறார் அப்படின்னு சொல்லலாம், என் மாப்பிள்ள இந்த கோயிலில் பூசாரியாக இருக்கார் அப்படின்னு யார அப்படின்னு சொல்ல அவங்களே விரும்பலை நேர்களை. அதுதான் உண்மை. அதாவது இந்த மதம் சார்ந்த பரப்புரை, அந்த மதம் சார்ந்த வேலை, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி அது பிடிச்சிருக்குங்கிறது தெரியல, மூளை செலவை செய்யப்பட்டவர்கள். ஆனால் அது வேறு பதிவுக்கான பேச்சுன்னு வச்சுக்குவோம். ஆனால் பார்ப்பன சமுதாயத்தில் பெண்களை பெற்றவங்க இருக்காங்கல்ல,
அவங்க எல்லாருக்கும் வந்து என் பொண்ணை ஒரு பூசாரிக்கிட்டே நான் போய் கொடுக்கணும், என் பொண்ணு பிடெக் எம்டெக் படிச்சுட்டு பெங்களூரில் கை நிறையா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கா, அவளுக்கு ஏத்தாப்புல ஒரு மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு தான் அவங்க தேடுவாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லோரும் படித்து வேலைக்கு போன ஒரு சூழ்நிலையில் வரன் தேடும்பொழுது பூசாரிக்கு கட்டி கொடுக்க இவன் மறுக்கிறான். அப்போ இந்த பூசாரி கூட்டத்துக்கு யாரா பொண்ணு தருவா அப்படின்னாக்கா, அதே மாதிரி பூசாரிங்களுக்கு பொண்ணு இருந்துச்சுனாக்கா அவன் கட்டிக்கலாம், அப்படி இல்லாட்டினாக்கா ரொம்ப அவங்களுக்குள்ள அந்த பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வு பார்க்குறதும் ரொம்ப நீண்ட நாட்களாக இருக்குது நேர்களே. பார்ப்பன சமுதாயத்தில் இருக்கிறவன் இல்லாதவன் அப்படிங்கிற வித்தியாசம் அவங்களுக்குள்ளேயே பலது இருக்குது. இதை நான் இன்னொரு பதிவில் நான் போடுறேன், அந்த முழுசாக நான் எழுதி அதை வரைஞ்சி வச்சுட்டு அது 60 மேலே போகுது. இந்த பிராமின்ஸ்குள்ளே எத்தனை கேட்டகரி இருக்கிறாங்கன்னு பார்த்தா பெரிய ஃப்ளோ சார்ட் அது. இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி அதை போட்டு முடிச்சு, அது இன்னொரு பதிவில் நம்ம பேசுவோம். அவங்களுக்குள்ள பல்வேறு விதமான வேறுபாடு இருக்குது. அவங்களுக்குள்ளேயே ஒருத்தனோட ஒருத்தன் சேர்ந்து உட்காந்து சாப்பிட மாட்டான், ஒருத்தன் வீட்டில் ஒருத்தன் தண்ணி குடிக்க மாட்டான், பொண்ணு எடுக்க மாட்டான், இப்படிலாம் இருக்குது. அப்போ அது அப்பாற்பட்டு பொருளாதார ரீதியான ஒரு வேற்றுமையை அவங்க பார்க்குறது உண்டு. அப்போ ரொம்ப ஏழையாக இருக்கிற குடும்பங்கள் யாராவது இருந்தாக்க அவங்க வேணும்னா அந்த பூசாரிக்கு பொண்ணு கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். அதனால இப்போ இந்த பூசா அதனால என்ன ஆகுதுன்னாக்கா, பிராமின் சமுதாயத்தில் எவனும் பூசாரி வேலைக்கு போக மாட்டேங்கிறான். டே நீ பாட்டுக்கு ஏதோ என்ன வேத பாடசாலைன்றுவ, என் கூட விளாண்டுட்டு இருந்த பசங்கள்லாம் காலேஜ் முடிச்சுட்டு அடுத்து இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சுட்டு இப்போ நல்ல வேலையில் போய் செட்டில் ஆகிடுறாங்க, நான் இங்கே வந்து தட்டையேந்தி பீச்சை எடுத்துக்கிட்டு இருக்கணும், இது ஒரு நாள் காசு வரும் ஒரு நாள் காசு வராது. அப்போ எப்படி அந்த கோயில் நிர்வாகம்னு வந்துட்டு அதில் நான் பிராமின்ஸும் வேறு வந்துருவாங்க. என்னதான் நம்ம கோயிலை கண்ட்ரோல் பண்ணுனாலும் நான் பிராமின்ஸ்கிட்ட நான் கையேந்தி நிற்கிற ஒரு நிலையாக வருது. ஏன்னா எல்லாருக்கும் திருப்பதி தேவஸ்தானத்தில் செட்டிங் கிடைக்காதுல்ல, அப்படி ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். திருப்பதி தேவஸ்தானத்தில் இவங்களோட பெரியவா இவங்களுக்கு என்ன செட்டிங் பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு ஒரு சிறியவா ஒன்று பேசும், அது வந்து போட்டு பல மாதங்கள் ஆகுது, நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும், அதை நீங்கள் போய் பாருங்கள். இந்த பாட்காஸ்ட்லேயும் அது இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடுது. அப்போ அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்துடுது. அதனாலே வந்து அப்படி ஒரு இது, யாரும் வைதிகாலுக்கெலாம் வந்து யாரும் பெண் தர மாட்டேங்கிறா, பூசாரிக்குன்னா யாரும் பெண் தர மாட்டேங்கிறாங்க, ஏன்னா எல்லோரும் படிச்சுட்டாங்க வேலைக்கு வந்துட்டாங்க, இதுதான் உண்மை. அப்போ இந்த ஒரு இடத்துல இருந்து தான் வந்து நம்ம பெண்கள் நம்ம சமுதாயத்தை விட்டு வெளியில் போகக்கூடாது, சும்மாவே நம்ம பெண்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்கிற பூசாரியை கட்டிக்க மறுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சமுதாயத்து பெண்கள் மற்ற சமுதாயத்துக்கு கல்யாணம் பண்ணி போயிட்டாங்கனாக்கா உள்ளதும் போச்சுனா நொல்லக்கணான்னு ஆயிருமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இவங்க இந்த மாதிரி பரப்புரை செய்கிறாங்க. ஆனால் கல்யாணமே நடக்கலனாலும் பரவாயில்ல, கலப்பு திருமண கலப்பு கல்யாணம் மட்டும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கலாமா? அப்போ இவனுடைய ஜாதி வெறிக்காக மற்றவன் அத்தனை பேரும் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு சன்னியாசியாக கிடக்கணுமா? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் இவன் நீ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஜாதி தோற்றுறக்கூடாது. அந்த அப்போ இன்றைக்கி தேதியில் இது எந்த விதத்தில் அறிவுடைமை ஆகும்? இது முழுக்க முழுக்க ஒரு போலியான விஷயத்துக்கு இவங்க ஏமாந்து போனதுனால தானே இந்த மாதிரி சிந்திக்க தோணுது இவங்களுக்கு. இதில் இவரே வேறு மற்ற சமுதாயத்துக்கும் சேர்ந்து மேட்ரிமோனியல் நடத்துகிறாரு, அது சென்னை சாய் முருகா மேட்ரிமோனியல்ஸ் ஃபார் ஹிந்துஸ் ஆல் காஸ்ட், அதுக்கப்புறம் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஆல் ரிலீஜியன்ஸ் ஃபார் ஹிந்துஸ் ஆல் காஸ்ட், அதாவது பிராமின்ஸுக்கு தனிங்க, நான் பிராமின்ஸுக்கு தனி. அப்போ வியாபாரம்னு வரும்போது இவனுக்கு நான் பிராமின் காசு தேவை, இவ்வளோ சொல்கிறான்ல நேர்களை. அப்போ இவன் வந்து ஏன் ஆல் காஸ்ட்டுன்னு ஒரு தனி மேட்ரிமோனியல் வைக்கணும்? ஒன்லி ஃபார் பிராமின்னு போக வேண்டியதானே, உனக்கு பிராமின்னும் பொண்ணுங்க பிராமினே தான் கல்யாணம் பண்ணணும். அப்போ லட்சக்கணக்கான பிராமண குடும்பங்களை சேர்த்து வச்சிருக்கலாம், அந்த லட்சக்கணக்கான பிராமண குடும்பங்கள்கிட்டருந்தே நீ பணம் பிடிங்க, உனக்கு நான் பிராமின் குடும்பத்தோட காசு எதுக்குடா விளக்கென்ன? அப்போ நீ ஜாதி திமிர் பேசுவ, அந்த ஜாதி திமுறை வச்சு பல பேருக்கு கொம்பி செய்து விடுவ, அந்த ஜாதி வேற்றுமையை பல பேர் மனசில் பதிப்ப, அவ்வளவே செஞ்சுட்டு எந்த ஜாதிகாரங்களை நீ குறையா இழிவுபடுத்துறியோ அந்த குடும்பங்களோட காசையும் பிடுங்கிறதுக்கு நீ தொழில் நடத்துவ. இதுதான் நேர்களை, பணம்னு வந்துட்டா இவன் எல்லாத்தையும் விட்டுருவான். இதுதான் இந்த ஜாதி வெறியில் எங்கே இருந்தாலும் பார்ப்பனரும் சரி பார்ப்பனர் இல்லாதவரும் சரி பயங்கரமாக பேசுவான், ஜாதி தான் இது அப்படி இப்படி குலம் ரத்தம் எல்லாம் சொல்லுவான், காசுன்னு வந்துட்டா கப்புச்சுப்புன்னு ஆயிடுவான். அப்போ இவனுக்கு வந்து ஃபார் ஹிந்துஸ் ஆல் காஸ்ட், அப்போ இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த காஸ்ட்டுங்கிற அடிப்படையில் தான் இந்த ஹிந்துங்கிற அசிங்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் வந்து இந்த கிருஷ்ணா மகாபாரதா இல்லை மகாபாரதா இல்லை பகவத்கீதா, அது மகாபாரதாவில் அது ஒரு அங்கம், விசாரித்து பாருங்கள். நானே அந்த தரவுகளை பார்த்துருக்கேன்,
அந்த ஒரிஜினல் மகாபாரத மேனுஸ்கிரிப்டில் பகவத்கீதா கிடையாது. பிற்காலத்தில் அதை வந்து ஒரு பகுதியாக இவங்க வந்து சேர்த்துருக்காங்க. இருக்கிற மகாபாரதத்தில் இந்த பகவத்கீதாங்கிற ஒரு பகுதியை இணைச்சி தான் வந்து இவங்க சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பகவத்கீதாவை ஒரு தனி நூலாக இவங்க ஆக்கிக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் வந்து இவரோட இந்த பார்ப்பன திமுறை வந்து கட்டமைக்கப்பட்டு இருக்குது. நம்ம அடுத்த அந்த தரவுகள் தான் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் வெள்ளக்காரனோட டிரான்ஸ்லேஷன்லாம் நீங்கள் படிக்கக்கூடாது, அவன் வந்து மதம் மாற்றத்துக்காக எல்லாம் போய் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி தப்பிப்பாங்க. இதுலேயும் நம்ம உள்ளூர்காரனோட டிரான்ஸ்லேஷன் தான் பார்க்க போகிறோம். இங்கே இந்தியாக்காரன் தான், பிராமின் தான், அவன் தான் செஞ்சுருக்கான். நம்ம இங்கிலீஷும் பார்ப்போம், ஹிந்தியும் பார்ப்போம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத நான் அவங்க முன்னாடி வைக்கிறேன். இந்த பார்ப்பன திமிர் அப்படிங்கிற அசிங்கத்தை எல்லோரும் இத்தனை ஆண்டு காலமாக விமர்சிச்சிருக்காங்களே, அந்த விமர்சனம் எந்த அளவுக்கு நியாயமானது அப்படின்னு உங்களுக்கு புரியறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். வாங்க நம்ம மேலே பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பகவத்கீதா பாஷ்யம், கமெண்ட்ரி ஆன் பகவத்கீதா பை ஸ்ரீ கோபாலானந்த சுவாமி, பப்ளிஷ்டு பை ஸ்ரீ சுவாமிநாராயண் மந்திர் புஜ், குஜராத், இந்தியா. கமெண்ட்ரி ஆன் பகவத்கீதா பை ஸ்ரீ கோபாலானந்த சுவாமி வித் பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் ஆச்சாரிய ஸ்ரீ கௌசலேந்திர பிரசாத்ஜி மகாராஜ், டிரான்ஸ்லேட்டட் பை ப்ரொஃபஸர் சுமன் மகாத்யோகர், அசிஸ்டட் பை டாக்டர் ராஜினி பாட்கி, எடிட்டட் பை டாக்டர் சுவாமி சத்யபிரசாத் தாஸ்ஜி, பப்ளிஷ்ட் பை மகந்த் சத்குரு புராணி, சுவாமி ஸ்ரீ தர்மானந்தன் தாஸ்ஜி, ஸ்ரீ சுவாமிநாராயண் மந்திர் புஜ், இந்தியா. ஆக நேர்களை, இது மொழிபெயர்த்தவன், அதுக்கு முன்னுரை ஓட்டவன், அதுக்கு உருட்டினவன், பரட்டினவன், பூரா வயலும் உள்ளூர் தான். இதில் வெள்ளக்கார எங்கேயும் கிடையாது, வேற்று மதத்தினரும் கிடையாது. பார்ப்பனர்கள் இந்த நாட்டை சேர்ந்தவங்க, இந்த பகவத்கீதையும் இந்த இந்துங்கிற இந்த அசிங்கத்தையும் தூக்கி பிடிப்பவர்கள் தான். அப்போ இவங்க என்ன இதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். சங்கரோ நரக்காயைவ குலக்னானாம் குலசியச்ச பதந்தி பித்தரோ ஹ்ரோஷாம் லுப்த பிண்டோதக கிரியஹா. திஸ் இன்டர்மிக்சர் ஆஃப் காஸ்ட்ஸ் லீட்ஸ் த ஹோல் கிளான் அண்ட் இட்ஸ் டிஸ்ட்ராயர்ஸ் டு ஹெல். Their ancestors will fall in hell, deprived of the ritual of offering food and water. Varna Sankara, intermixture of castes. Kulagnanam, of the destroyers of the family due to greed of kingdom and of the remaining families having escaped destruction. Naraka Yaiva, leads to hell only. This is the meaning. Not only the families of destructors go to hell, but others also will go by the same way. Thus he says, he, because of Lupta Pindodaka Kriyaha, whose obsequies rites of offering food in the form of cooked rice balls and water are not performed, their ancestors also fall. Fathers and forefathers fall into hell or fall down from heavens because of the absence of good sons who ought to perform such after-death rituals. This is the meaning. அதாவது, ஏழாம் வகுப்பு படிக்கிறவங்க கூட தனக்கு தெரிஞ்சதில் ஒரு இன்னொருத்தவங்களுக்காக மொழிபெயர்த்து எழுதுறானா கொஞ்சம் புரியும்படி எழுதியிருப்பான். இதுங்க எப்படி எழுதி வச்சுருக்கு பாருங்கள். எல்லோரும் ஆளுக்கு ஒரு டெலகிராம் விட்டு அந்த டெலகிராம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டிருக்காங்க. இப்போ இது வந்து டெலகிராம் அப்படின்ட்டாக்க தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்கு. ஏன்னா இன்றைக்கு தெரிஞ்ச டெலகிராம்னு ஒரு சமூக வலைதளம் சார்ந்த செய்தி அனுப்புகிற ஒரு இது இருக்குது, அதில் எல்லோரும் செய்தி அனுப்பி. நான் அந்த டெலகிராமை சொல்லலை. ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்தியன் போஸ்டல் சர்வீஸில் டெலகிராம்னு ஒரு சர்வீஸ் இருந்துச்சு. அப்போ ஒரு எழுத்துக்கு இவ்வளவுன்னு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. சுருக்கமான முறையில் திடீர்னு ஏதாவது ஒரு தகவல் இருக்குது, உடனே அவசரமாக தெரிவிக்கணும் அப்படின்னாக்கா டெலகிராமில் அனுப்புனா அடுத்த நாளே அது அவங்கள போய் சேர்ந்துடும். அந்த ஒரு இது அப்போ அதில் அதிகமாக ஒரு ஒரு எழுத்துக்கும் பணம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சுருக்கமாக செய்தியை சொல்லி அனுப்புவாங்க. ரொம்ப கிராமர், அந்த ரொம்ப விலாவரியான விளக்கம்லாம், கம் இமீடியட்லி, நீடட் அட் ஹோம், பி ஹியர் பை டியூஸ்டே, இந்த மாதிரி ஒரு வரி அது நாலுலேருந்து ஒரு ஏழு சொற்களுக்குள்ளே செய்தியை போட்டு அதை அனுப்பிடுவாங்க. அவ்வளோதான். அது படித்ததவங்க அறக்க பிறக்க அடிச்சு பிடிச்சிக்கிட்டு வருவாங்க, என்னடா ஏதுறான்னு. ஒரு என்ன செல்ஃபோன்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த டெலகிராம் தான் வந்து பெரும்பாலும் பயன்பாட்டில் இருந்துச்சு. அப்போ அந்த டெலகிராமுக்கு எப்படி எழுதுவாங்களோ அந்த மாதிரி இதுங்க எழுதி அதில் ஒன்றா கோர்த்துட்டாங்க. அப்படி தான் இது படுது. ஆனால் இதுக்குள்ளே என்ன கதை சொல்ல வரான் இந்த வரிகளில்? இப்போ இது வந்து பகவத்கீதாலேருந்து எடுத்தது தான்.
அவன் என்ன சொல்கிறான்னா, இன்டர்மிக்சர் ஆஃப் கேஸ் லீட்ஸ் த ஹோல் கிளான் அண்ட் இட்ஸ் டிஸ்ட்ராயர்ஸ் டு ஹெல். தர் ஆன்சிஸ்டர்ஸ் வில் ஃபால் இன் ஹெல், டிப்ரைவ்ட் ஆஃப் த ரிச்சுவல் ஆஃப் ஆஃபரிங் ஃபுட் அண்ட் வாட்டர். அதாவது ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டா, கலப்பு திருமணம்னு இவன் சொல்கிறது, அந்த ஜாதி மறுப்பு திருமணம் நடந்துருச்சுனாக்க, இந்த பித்திருக்கள் முன்னோர்களுக்கு இறந்தவங்க வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு வந்து அவங்க இறந்ததும் செய்ய வேண்டிய சாஸ்திர சாங்கியங்களில் வந்து அந்த ரைஸ் பால்ஸ் அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு படைக்கணுமா, படைச்சதுக்கு போய் ஆற்றுல எங்கேயாவது குளத்தில் கூட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளோட பொருளே வாங்கி நம்ம அனுமதியோடையே அதை வீணாக்கிட்டு அதுக்காக காசும் பிடுங்கிட்டு போவாங்க, அவ்வளோதான் வேலை. அந்த இதில் வந்து அப்படி செய்ய முடியாதான், ஏன்னா அதுக்கான தகுதி இழந்துருவாங்களாம். அப்போ ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டால் இறந்து வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கான மரியாதையை செலுத்துகிற தகுதி இழந்துடுறாங்க. அதையும் மீறி இவங்க மரியாதை செலுத்தினாலும் இவங்க அந்த தகுதி இழந்ததுனால இவங்களுடைய அந்த காணிக்கை வந்து அந்த ரைஸ் பால்ஸ் வந்து அவங்க வீட்டு பெரியவங்களை போய் சேர்றது கிடையாது. அதனால இறந்து போனவங்க நரகத்துக்கு வேறு போயிடுவாங்களாம். இதுதான் அவன் சொல்ல வர. அப்போ ஜாதி விட்டு ஜாதி மாறு கல்யாணம் பண்ணுறதுங்கிறத எப்படிப்பட்ட ஒரு குற்ற செயலாக பகவத்கீதை வர்ணிக்குது. இப்படிப்பட்ட ஒரு அசிங்கத்தை கொண்டது ஒரு மதம் சார்ந்த நூலா, அந்த நூலை உள்ளடக்கமாக கொண்டது ஒரு மதமா, அந்த மதத்துக்காக வந்து கட்டடம் கட்டி உள்ள பொம்மை வச்சு வச்சுருப்பான், அது பேர் ஒரு கோயிலா, அந்த கோயிலில் போய் உழைச்ச காசை இழந்து கும்பிடுறிய, நீ திங்கிறது சோறு தானா, உனக்கு இருக்கிறது பேர் சொரண தானா. நம்ம அடுத்து பார்ப்போம். தோஷை ரே தைக குலக்னானாம் வர்ணசங்கர காரகைக உத்ஸாத்யந்தே ஜாதி தர்மாக குலதர்மாச்ச சாஸ்வதாக. டிரான்ஸ்லேஷன்: டியூ டு கன்ஃபியூஷன் ஆஃப் காஸ்ட்ஸ் காஸ்ட் பை த சின்ஸ் ஆஃப் கிளான் டிஸ்ட்ராயர்ஸ், ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் த கிளான் அண்ட் ஆல்சோ கிளாஸ் அண்ட் தர் ஃபேமிலி வெர்ச்சியூஸ் வில் பி டிஸ்ட்ராய்ட். வர்ணசங்கர காரகைக காசிங் இன்டர்மிக்சர் ஆஃப் காஸ்ட்ஸ் குலக்னானாம் ஏதைக உக்தைக தோஷைக பிகாஸ் ஆஃப் த சின்ஸ் கமிட்டட் பை டிஸ்ட்ராயர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி இண்டிகேட்டட் அபவ். சாஸ்வதாக ஏன்ஷியன்ட் ஜாதி தர்மாக த கோட் ஆஃப் காண்டக்ட் அசைன்டு டு க்ஷத்ரியா காஸ்ட் அண்ட் அதர்ஸ். குலதர்மாக த கோட் ஆஃப் காண்டக்ட் ரன்னிங் அஸ் பர் ஃபேமிலி ட்ரெடிஷன் அண்ட் ஸ்பெஷல் டியூட்டீஸ் ஆஃப் ஈச் ஒன் உத்ஸாத்யந்தே வுட் பி அப்ரூட்டட். அப்போ இந்த ஆண்ட பரம்பரைகளுக்கு கொம்பு சீவி விடுற செயல்பாடு வந்து எங்கேருந்து வருது அப்படிங்கிறதுக்கு இதுதான் நேர்களே ஆதாரம். அப்போ வந்து மதத்துலலாம் பிரச்சனை இல்லை, மக்களாக ஜாதியை உருவாக்கிக்கிட்டு அவங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னா நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அக்மார்க் முத்திரை பொருத்தப்பட்ட, இப்போ அதுவும் டூப்ளிகேட் ஆயிடுச்சோ, சரி ஏதோ ரொம்ப சுத்தமான வடிகட்டுன அயோக்கியத்தனம், அதனால் அதை வந்து நம்பிட வேண்டாம். அப்போ டியூ டு கன்ஃபியூஷன் ஆஃப் காஸ்ட் காஸ்ட் பை த சின்ஸ் ஆஃப் கிளான் டிஸ்ட்ராயர்ஸ் ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் த கிளான் அண்ட் ஆல்சோ கிளாஸ் அண்ட் தர் ஃபேமிலி வெர்ச்சியூஸ் வில் பி டிஸ்ட்ராய்ட். கன்ஃபியூஷன் ஆஃப் காஸ்ட் வந்து தான், ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டால் கன்ஃபியூஷன் ஆஃப் காஸ்ட் தான். அதில் வந்து அந்த கிளான் டிஸ்ட்ராயர்ஸ், ஐயோ குலத்தையே வந்து அழிக்கிறவங்களாம் இந்த ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறவங்க, அவங்களுடைய அந்த பாவ செயல்களால் அந்த ஒட்டுமொத்த குலத்தோட மானம் மரியாதை அவங்களுக்குன்னு இருக்க பாரம்பரியம் அத்தனையும் வந்து அழிஞ்சிருதா, வேரோடு அழிக்கப்படுதான். இது வந்து இதுதான் வந்து சொல்லியிருக்கான். அதுவும் அந்த ஜாதி தர்மாவுக்கு இவன் என்ன வகைப்பாடு வச்சுருக்கான், அந்த கோட் ஆஃப் காண்டக்ட் அசைன்டு டு க்ஷத்ரியா காஸ்ட் அண்ட் அதர்ஸ். அப்போ இவன் மத போதனைங்கிற பேரில் ஜாதி அடையாளங்களாக பிரித்து அதில் இந்தந்த ஜாதிகளுக்கு இதெல்லாம் இப்படி தான் செய்யணும்னு சொல்லியிருக்கான். அதில் ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. இதில் வந்து ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டால் குலத்தோடைய பாரம்பரியம் மரியாதை ஒட்டுமொத்தமாக வந்து அழிக்கப்படுது அப்படிங்கிறான். இந்த அசிங்கத்தை உள்ளடக்கமாக கொண்டது தான் ஒரு மதத்துக்கான முதன்மை நூலா. இதுதான் நேர்களை சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இது வந்து வெளிநாட்டுக்காரன் வேறு மதத்துக்காரன் போடலை டிரான்ஸ்லேஷன், உள்நாட்டுக்காரன் இந்த மதத்தை சேர்ந்தவன் இந்த மதத்தை தூக்கி பிடிக்கிறவன் பார்ப்பனன் தான் இதையும் எழுதியிருக்கிறான். எந்த அளவுக்கு அசிங்கமாக எழுதியிருக்கிறான், இந்த அசிங்கத்தை சகிச்சுக்கிற ஒரு என்டிட்டி வந்து ஒரு இறைவனாக இருக்க முடியுமா? இப்போ ஏன் சாமி இல்லை சாமி இல்லைன்னு அந்த உண்மையை ஏன் நம்ம அத்தனை வாட்டி அடிச்சுக்கிறோம் அப்படின்னாக்க, இந்த அசிங்கத்தை வந்து அனுமதிக்கிறது எப்படி ஒரு சாமியாக இருக்க முடியும்? இந்த சாமியாராக இந்த சாமியெல்லாம் வந்து பார்த்தா கட்டி வச்சு அடிக்க வேண்டாமா? இது வந்து எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கலைங்கிறது அப்புறம் இருக்கட்டும். இதெல்லாம் ஒரு சிந்தனையா? இந்த சிந்தனையை கொண்டது இது ஒரு மதத்தினுடைய முதன்மை நூல்.
எங்கள் மதத்துக்கு இதுதான் அப்படின்னு சொல்கிறது இந்த இந்து சந்து பொந்துங்கிறதுக்கு இந்த பகவத்கீதை தான். அதில் வந்து இதை போட்டு வச்சுருக்கிறான். இது யார் உள்ள இவங்க குரூப்பே தான் இதை எழுதியிருக்கு. ஆனால் இவ்வளோ கேவலமாக இதை எழுதி வச்சுருக்கான். இந்த கேவலமான சிந்தனையை எப்படி ஒரு இறைவன் ஏற்றுக்குவான்? இது வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுன்னு பேசக்கூடாது, நீங்கள் தப்பாக இன்டர்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை வச்சுலாம் அப்படி குறை சொல்லக்கூடாது. அவா எழுதுனது வேறு கான்டெக்ஸ்ட்டில், அவா வேறு கான்டெக்ஸ்ட்டில் எழுதுனா இவா ஏன் இவ்வளோ கேவலமாக டிரான்ஸ்லேட் பண்ணுறா அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் சரி, இது வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இப்படி ஆகிடுச்சு, எல்லாருக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணுற திறமை இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு இருக்குன்னு நினச்சிக்குவாங்க, ஆனால் உண்மையில் அவங்களுக்கு அந்த டேலண்ட்லாம் இருக்காது. தே டோன்ட் ஹாவ் த நெசசரி ஸ்கில்ஸ், தே ஆர் நாட் ஸ்பெசிஃபிக்கலி எக்விப்டு டு ஹேண்டில் சச் டாஸ்க்ஸ் அப்படின்லாம் சொல்லி ஏமாத்த பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் பேசுகிறவங்க இருந்தால் கிட்ட போயிடாதீங்க, அவங்க வந்து கட்டி பிடிக்கிற சாக்கில் கிட்னி உருகுற கூட்டம். ஆனால் அப்படி தான் ஏமாற்றுவாங்க. அதனாலேயே நம்ம இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இப்படி இருக்குது, அப்போ சேர்றா ஹிந்தியில் எழுதுனவன் என்னடா எழுதியிருக்கான் அப்படிங்கிறத பார்ப்போம். அது என்னடானா, ஸ்ரீமத் பகவத்கீதா சாதக சஞ்சீவனி பரிசிஷ்ட சஹித் ஹிந்தி டீகா எழுதுனது யாரானா சுவாமி ராமசுகதாஸ். அப்போ இது ஹிந்தியில் தான் இருக்குது. சுவாமி ராமசுகதாஸ் இவங்க உள்நாட்டுக்காரன் தான், இந்த மதத்தை சேர்ந்தவன் தான், பார்ப்பனன் தான் இதையும் வந்து மொழிபெயர்த்துருக்கிறான். ஆனால் இது உள்ளே போய் அந்த மொழிபெயர்ப்பை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை ஒரு தடவை உன்னிப்பாக பாருங்கள். கடலில் வந்து 4-5 கை வச்சுக்கிட்டு உடம்பு நீளமாக இருக்குது. பொதுவாக வந்து குளிர் பிரதேசத்தில் சட்டை போடாமல் வெளியில் இருந்தால் அந்த ஹைப்போதெர்மியான்னு சொல்லி இறந்துருவாங்க. உடல் வெப்பநிலை வந்து அளவுக்கு அதிகமாக குறைஞ்சி போச்சுன்னாக்க அப்படியே இறந்துருவாங்க. அந்த அப்போ வந்து அதை டக்குன்னு எதை வச்சு கண்டுபிடிக்கலான்னா அவங்க நீல நிறமாக மாறிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அப்படின்னா உடனே அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை தேவை, அவங்க வந்து மரணத்துக்கிட்ட நெருங்கிட்டாங்கன்னு பொருள். அந்த மாதிரி இது நீல கலரில் ஒன்று இருக்குது. அது எப்படி 4 கை இருக்குது, வந்து கன்ஜாயின்ட் ட்வின்ஸுன்னு வச்சுக்குவோம், மிச்ச தலை பார்ட்டெல்லாம் இல்லை. அப்படி ஒரு கதாபாத்திரம் வந்து ஒரு போட்டில் இருக்குது, அது மேலே காவி கொடியை போட்டாங்க. கடலில் வந்து நிறைய பேர் தத்தளிக்கிறாங்க. அதில் இந்த நீல நிறத்தில் இருக்க கதாபாத்திரத்தோட கை ஒரு ஆள் மேலே தான் படுது, அந்த ஆளுக்கு மட்டும்தான் பூணூல் இருக்குது. நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி கூட பாருங்கள். நான் இப்போ இதில் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் இன் பண்ணியும் காட்டுறேன், பாருங்கள். மொத்தமாக 7 பேர் வந்து தண்ணியில் தத்தளிக்கிறாங்க. அந்த 7 பேரில் ஒருத்தருக்கு மட்டும்தான் பூணூல் இருக்குது, அவரு தான் அந்த போட்டுக்கிட்டேயும் இருக்கிறாரு. அந்த பூணூல் போட்டவர் மேலே மட்டும்தான் இந்த நீல நிற கதாபாத்திரம் கையை வைக்குது. அப்போ அந்த சப்ளிமினல் மெசேஜிங்னு சொல்லுவாங்க, அந்த எப்படி அவன் ஒரு செய்தி அனுப்புகிறான் பாருங்கள். அப்போ இறைவனுடைய அருள் முதலில் யாருக்கு கிடைக்கிறது? எல்லாத்துலேயும் ஒரு ரேங்கிங் சிஸ்டம் இருக்குது. ஆனால் அந்த ரேங்கிங் சிஸ்டமில் எந்நேரமும் டாப் ரேங்காக வரவன் இந்த குறுக்க கயிறு கட்டினவனாக தான் இருக்கான். இது வந்து இப்படி படத்தை போட்டு தான் இந்த புத்தகமே ஆரம்பிக்கிறான். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். சங்கரோ நரக்காயைவ குலக்னானாம் குலசியச்ச பதந்தி பித்ரோ ஹ்ரோஷாம் லுப்த பிண்டோதக கிரியா வர்ண மிஷ்ரன்ஸே பைதாகுவே வர்ண சங்கர சந்தான் மே தார்மிக் புத்தி நெஹி ஹோத்தி வ மரியாதாவும் கா பாலன் நெஹி கர்த்தா க்யோங்கி வ குத் பினா மரியாதா சே பைதா ஹுவா ஹே இஸ்லியே உஸ்கே குத் கே குல தர்ம ந ஹோனே சே வ உன்கா பாலன் நெஹி கர்த்தா பிரத்யுத் குல தர்ம அர்த்தாத் குல மரியாதா சே விருத்த ஆச்சரன் கர்த்தா ஜினோனே யுத்த மே அப்னே குல் கா சம்ஹார் கர் தியா ஹே உன்கோ குலுகாத்தி கேத்தே வர்ண சங்கர் ஐசே குலுகாத்தியோ கோ நர்க்கோ மே லே ஜாத்தா கேவல் குலுகாத்தியோ கோ ஹி நெஹி பிரத்யுத் குல் பரம்பரா நஷ்ட ஹோனே சே சம்பூர்ண குல் கோபி வ நர்கோ மேலே ஜாத்தா பதந்தி பித்ரோ ஹ்ரோஷாம் லுப்த பிண்டோதக கிரியா ஜினோனே அப்னா குல் கா நாஷ கர் தியா ஹே ஐசே இன் குல்காத்தியோ கே பித்ரோங் கோ வர்ண சங்கர கே துவாரா பிண்ட அவர் பானி ஷ்ராத அவர் தர்ப்பன் ந மில்னே சே உன் பித்ரோ கா பதன் ஹோ ஜாத்தா ஹே காரண் கி ஜப் பித்ரோங் கோ பிண்ட பானி மில்த்தா ரத்தா ஹே தப் வே உஸ் புண்ணிய கே பிரபாவ் சே ஊஞ்சே லோகோ மே ரத்தே பரந்து ஜப் உன்கோ பிண்ட பானி மில்னா பந்த் ஹோ ஜாத்தா ஹே
தபு உன்கா வஹாசே பதன் ஹோ ஜாத்தா ஹே அர்த்தாத்து உன்கி ஸ்திதி உன் லோகோமே நஹி ரஹதி. பித்ரோங்கோ பிண்ட் பாணி ந மில்னே மே காரண் யே ஹே கி வர்ண சங்கர் கி பூர்வஜோங் கி பிரதி ஆதர் புத்தி நஹி ஹோதி. இஸ் காரண் உன்மே பித்ரோங்கே லியே ஸ்ராத தர்ப்பண கர்னே கி பாவனா பி நஹி ஹோதி. அகர் லோக் லிஹாஜ் மே ஆகர் வே ஸ்ராத தர்ப்பண கர்த்தே பி ஹே तो भी शास्त्र विधि के अनुसार उनका श्राद्ध तर्पण में अधिकार न होने से वह पिंड पानी पितरों को मिलता ही नहीं. इस तरह जब पितरों को आदर बुद्धि से और शास्त्र विधि के अनुसार पिंड जल नहीं मिलता तब उनका अपने स्थान से पतन हो जाता है. अब वर्ण मिश्रण से पैदा हुए वर्ण संकर संतान में धार्मिक बुद्धि नहीं होती. वर्ण मिश्र वर्ण कलपनाल पिरक्र वारिसुक्कु धार्मिक बुद्धि अदावद मदम सार्ंद आन्मीक बुद्धिंगिरदु इरुक्कादु. वो मर्यादाओं का पालन नहीं करता क्योंकि वो खुद बिना मर्यादा से पैदा हुआ है. अवन वंदु पारंपरियतलाम वंदु कडैपिडिक्क माट्टान एना अवने पारंपरियत्तै मीरि பிறந்தவன் தான். இப்போ மதம் சார்ந்த அந்த மரியாதை செலுத்த வேண்டியதெல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் அவன் செய்ய மாட்டான். ஏன்னா அவனே அந்த மரியாதைக்கு முரணாக பிறந்தவன் தான். இஸ்லியே உஸ்கே குதுக்கே குல தர்ம நான் ஹோனே சேவ உன்கா பாலன் நெஹி கர்த்தா. பிரத்யத் குல தர்ம அர்த்தாத் குல மரியாதா சே விருத்த ஆச்சரன் கர்த்தா ஹே. அப்போ அவனோட குல தர்மமே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுனாக்கா அவன் வந்து அந்த குல மரியாதைக்கு எதிராக தான் செயல்படுவான் அப்படிங்கிறாரு. அது எதோடு ஒப்பிடுறாரு அப்படின்னாக்கா போரில் தன் குலத்தை தியாகம் செய்தவன குலுகாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வர்ண கலப்பினால் பிறக்கிறவங்க வந்து அவங்க மட்டும் இல்லை அதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்காங்களோ அவங்களையும் சேர்த்து நரக்கமே லேஜாத்தாக அவன் நரகத்துக்கு எடுத்துகிட்டு போயிருமா. இதில் இந்த சொல்லாடல் வரும்போது இதில் ப்ளூரல் யூஸ் பண்ணுறாரு நரக்கமே. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட நரகம் இருக்கு போல இருக்கு. அப்போ நரகத்துக்கு தான் இது வந்து கூட்டிகிட்டு போயிருமா. அவன் மட்டும் மொத்த குலத்தையுமே நரகத்துக்கு கூட்டிகிட்டு போயிருமா. அதில் எப்படிரா கூட்டிகிட்டு போகுது என்னடா அது நரகத்துக்கு போகிற கதை அப்படின்னாக்கா இப்போ அந்த மாதிரி வர்ண கலப்புனால் பிறந்துட்டாக்கா அவங்களுக்குலாம் வந்து குல மரியாதை தெரியாது தார்மீக புத்தி இருக்காது. அப்போ அவங்க வந்து அந்த பித்ருக்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய அந்த தகுதியை இழந்துடுறாங்க. அப்படின்னா என்னடா மரியாதைனாக்கா வருஷ வருஷம் அந்த இறந்து போன அன்னைக்கு சோத்தை உருட்டி வச்சு பூஜை செஞ்சு பாப்பானை கூப்பிட்டு காசு கொடுத்து அனுப்பணும். இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற வணிகம். அந்த அதுதான் வந்து ப்ரொசீஜர். இப்போ கலப்பு திருமணம் பண்ணிட்டாக்க இவங்களுக்கு அந்த இது கிடையாது அனுமதி கிடையாது. இவங்க அதுக்கான தகுதி இழந்துடுறாங்களாம். அப்போ இவங்க வந்து பிண்டு பாணி அதாவது அந்த உருண்டை சோத்தை உருட்டி வச்சு பூஜை செய்வாங்களே அதுவும் நீரும் அந்த லிபேஷன்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர் அப்படின்னு இங்கிலீஷில் நிறைய இடத்துல பயன்படுத்துவாங்க இந்த மதம் சார்ந்த நூல் எழுதுகிறவங்க. அந்த லிபேஷன்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர் கிடைக்காததுனால அந்த பித்ருக்கள் எல்லாருக்கும் அவங்க கூட நரகத்துக்கு போயிடுவாங்களாம். அவங்களுக்கு கூட சொர்க்கத்தில் அங்கே இடம் கிடையாதான். இவங்க கலப்பு திருமணம் செஞ்சு இவங்க இந்த மாதிரி குலுகாத்தி ஆன பிறகும் மீறி இவங்க அந்த சாஸ்திர சாங்கியத்தை செஞ்சாலும் அது அவங்கள போய் சேராதான். அதனால இவங்களுடைய முன்னோர்கள் கூட நரகத்துக்கு தள்ளப்படுவார்களாம். அப்போ எந்த மாதிரி இவன் வந்து எல்லாரையும் பயமுறுத்தி வைக்கிறான் பாருங்க. அப்போ அந்த பயமுறுத்துகிற சாக்கில் தன்னுடைய வருமானத்துக்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கிக்கிறான். இதை விட ஒரு அசிங்கம் பிடிச்ச அயோக்கியத்தனம் அப்படிங்கிறது வேறு எதுவும் இருக்கவே முடியாது. ஒன்று நீ பயமுறுத்தலாம், அப்படி இல்லைன்னா உன்னோட வியாபாரத்துக்கு மார்க்கெட்டிங் செய்யலாம், ரெண்டையும் செய்கிறான். அப்போ வர்ண மிஷரன்ஸே இப்போ வர்ணம் வேறு ஜாதி வேறு வர்ணங்கள் என்பது குணங்களின் அடிப்படையில் அப்படிம்பாங்க, உண்மை கிடையாது. இந்த இடத்துல இவன் வர்ண மிஷரன்ஸேன்னு தான் சொல்கிறான். வர்ணத்தையும் ஜாதியையும் ஒன்றா தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். வாங்க நம்ம அடுத்தது பார்ப்போம். தோஷை ரேத்தைஹ குலக்னானாம் வர்ணசங்கரக்காரகைஹ உத்ஸாத்யந்தே ஜாதி தர்மாக குலதர்மாஷ்ச சாஸ்வதாக. யுத்தமே குலுக்கா க்ஷய ஹோனே சே குலுக்கே சாத் சல்த்தே ஆயே குல தர்மோங்கா பி நாஷ் ஹோ ஜாத்தாய். குல தர்மோங்கே நாஷ் சே குல்மே அதர்மகி விருத்தி ஹோ ஜாத்தியே. அதர்மகி விருத்தி சே ஸ்திரியாம் தூஷித் ஹோ ஜாத்தியே. ஸ்திரியோ கே தூஷித் ஹோனே சே வர்ண சங்கர் பைதா ஹோ ஜாத்தே. இஸ் தர இன் வர்ண சங்கர் பைதா கர்னே வாலே தோஷோ சே குல் கா நாஷ் கர்னே வாலோ கே ஜாதி தர்ம வர்ண தர்ம நஷ்ட ஹோ ஜாத்தே. குல தர்ம ஒரு ஜாதி தர்ம கியா ஹே? ஏக் ஹி ஜாதி மே ஏக் குல் கி ஜோ அப்னி அலக் அலக் பரம்பராயே ஹே
अलग अलग मर्यादाएं हैं, अलग अलग आचरण हैं, वे सभी उस कुल के कुल धर्म कहलाते हैं। एक ही जाति के संपूर्ण कुलों के समुदाय को लेकर जो धर्म कहे जाते हैं वे सभी जाति धर्म अर्थात वर्ण धर्म कहलाते हैं, जो कि सामान्य धर्म है और शास्त्र विधि से नियत है। इन कुल धर्मों का और जाति धर्मों का आचरण न होने से धर्म नष्ट हो जाते हैं। पर इवर என்ன சொல்றாருன்னா, युद्ध में कुल का क्षय होने से कुल के साथ चलते आए कुल धर्मों की भी नाश हो जाते हैं। पर போர் ல வந்து ஒரு குலமே வந்து அழிஞ்சு போச்சு அப்படினாக்க, அந்த குலம் போர்ல அழிஞ்சிருச்சுனாக்க அந்த குலத்தோட பாரம்பரியமும் அந்த போரோடைய அழிஞ்சு போயிருது. அப்படி குல தர்மம் அழிஞ்சு போச்சுனாக்க குலமே அதர்மக்கு விருத்தி ஹோ ஜாத்திய, குலத்தில் அதர்மம் வளர ஆரம்பிச்சிருமா. அப்புறம் அதர்மக்கு விருத்தி சே ஸ்திரீயா தூஷித் ஹோ ஜாத்தி ஹ, குலத்தில் அதர்மம் வளர்ந்துருச்சுன்னா அந்த குலத்தில் இருக்கிற பெண்கள் அழுக்காயிடுவாங்களாம். ஸ்திரீயோங்கே தூஷித் ஹோனே சே வர்ணசங்கர பைதா ஹோ ஜாத்தே ஹே, அம்ப அழுக்கான பெண்கள் இருந்தாங்கன்னா குலத்தில் அவங்களால தான் வர்ணசங்கராக பிறந்துடுறாங்களாம். இந்த ஜாதி கலப்புனால பிறக்கிறவங்களாம். இஸ் தர இன் வர்ணசங்கர பைதா கர்னே வாலே தோஷம் சே कुल का नाश करने वालों के जाति धर्म वर्ण धर्म नष्ट हो जाते हैं। पर இந்த மாதிரி வர்ண சங்கராவ பெத்து போடுற இந்த குற்றவாளிகள் இருக்கிறதுனால அவங்களுடைய ஜாதி தர்ம அதாவது பிராக்கெட்டுக்குள்ள வர்ண தர்ம நஷ்ட ஹோ ஜாத்தே ஹே அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த குல தர்ம ஜாதி தர்மம் என்ன அப்படிங்கிறதையும் வந்து அவர் விளக்குறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஒரு குலத்துக்கும் அழகழகு மரியாதையே, அழகழகு ஆச்சரணம், அதாவது ஒரு ஒரு குடும்பத்துக்கும். இப்போ இந்த ஆள் தமிழில் நம்ம முதல்ல படித்தோமே, இந்த சென்னை சாய் சங்கரா மேட்ரிமோனியல்ஸோட நிறுவனர் போட்ட செய்தியில் அவர் வந்து ஒரு ஒரு இது வந்து ரெண்டு குடும்பங்கள் ரெண்டு குலம் கலக்கிற ஒரு இது, எல்லா குடும்பத்துக்கும் தனி பாரம்பரியம்னு இருக்குது, எல்லாருக்கும் தனி பழக்க வழக்கம்னு இருக்குதுன்னு சொல்கிறாரு. அந்த பிச்சைக்காரத்தனம் எங்கேருந்து வருது, அதுக்கான சோர்ஸ் எதுங்கிறதுனா இதுதான் நேர்களே. பகவத்கீதாவை படித்து பகவத்கீதாவில் இருக்கிறத எவனோ ஒருத்தன் பரப்புரை நடத்த அதை போய் கேட்டுட்டு வந்துட்டு தான் இவன் இந்த மாதிரி செய்தி அனுப்புகிற வேலைக்கே வந்திருக்கான். அதில் இது அது இதிலேயே சொல்லியிருக்கான் பாருங்கள். அவன் அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடியே இது எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த அடிப்படையில் தான் அவங்களும் ஏமாந்துக்கிட்டு ஊரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதே ஜாதி தர்மம் அர்த்தாத்த வர்ண தர்மம் கேளாத்தி. அப்போ ஜாதி தர்மம் அர்த்தாத்த வர்ண தர்மனாக்க ஜாதி தர்மம் என்கிற வர்ண தர்மம். அப்போ ஜாதி தர்மமும் வர்ண தர்மமும் ஒன்று தான், ஜாதி வேற வர்ணம் வேற அப்படின்னு சொல்லி பேசுவான். பட்டையும் கொட்டையுமாக வந்துட்டு இந்துக்களே எழுந்து வாருங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த அயோக்கிய பையன் தான் பேசுவான். நம்பிடாதீங்க, தயவு செஞ்சு அதை நம்பி ஏமாந்த முட்டாள்களுக்கு இந்த தரவுகளை கொஞ்சம் கொண்டு போய் காமிங்க. அப்போயாவது அவங்க அதுக்கு மேலே அவங்க மூளைக்குள்ளே இது போய் வேலை செய்தா இல்லையாங்கிறது அது நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது. இதை கொண்டு போய் சேர்க்க தான் முடியும் அவங்கக்கிட்ட. ஆனால் தயவு செஞ்சு இதை அவங்களோட பகிருங்க. இதை பார்த்ததுக்கப்புறமாவது அவங்களுக்கு உண்மை புரியட்டும். ஏன்னா அப்போதைக்கே அவன் நல்லவனாக தெரியறதுக்கு அவன் எதை வேணாலும் உண்மைங்கிற மாதிரி பேசி விட்டு போயிடுவான். அப்போ உள்ளூர்காரனே இங்கிலீஷில் எழுதினதையும் பார்த்துட்டோம், ஹிந்தியில் எழுதினதையும் பார்த்துட்டோம், ரெண்டுலேயுமே ஒரே அயோக்கியத்தனம் தான் இருக்குது. இந்த மாதிரியான சிந்தனையை கொண்ட ஒரு நூல் வந்து ஒரு மதத்தின் முதன்மை நூலாக எப்படி இருக்க முடியும்? அப்படியே இருந்தாலும் அது எப்படி ஒரு மதமாக இருக்க முடியும்? அதோடைய தலைவன் எப்படி ஒரு இறைவனாக இருக்க முடியும்? அப்படி ஒரு இறைவன் இருக்கிறான்னு எப்படி அறிவுள்ளவர்கள் நம்ப முடியும்? இதை தான் வந்து நம்ம கொண்டு பேசணும். நம்ம எப்படி கிருஷ்ணாவை திட்டலான்னா, அந்த கிருஷ்ணாங்கிற கதாபாத்திரம் சொன்ன அசிங்கம் இது தான். இதை வந்து காட்டுங்க. என்ன பகவத்கீதாங்கிறது அந்த 18 போரில் தேரோட்டியாக இருந்துக்கிட்டு அர்ஜுனனுக்கு இவர் தர ஆலோசனை தான், வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம். அந்த வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டமில் இவர் என்ன வெஷ்டா கக்கீர்காரு அப்படிங்கிறது வந்து இதில் தான் தெளிவாக தெரியுது. இது எப்படி ஒரு இறைவனின் சொல்லாக இருக்க முடியும்? இதை தான் வந்து நம்ம வந்து இந்த இந்து பொந்து சந்துங்கிற அசிங்கத்துக்கிட்ட ஏமாந்தவங்க முன்னாடி வைக்க வேண்டிய கேள்வி. அவங்க நம்பக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, அவங்களுக்கு நம்புறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் கேள்வி என்னென்னா, இந்த அசிங்கத்தை எப்படா நீ நம்புகிற? சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நம்பிட்டாக்க நீ நம்பிடுவியா? ஊர் பூரா நடக்குது, உலகம் பூரா நடக்குது, பல ஆண்டுகளாக நடக்குதுங்கிறதுக்காக இது விபச்சாரம். எல்லா ஊர்லேயும் நடக்குது, எல்லா நாடுகள்லேயும் நடக்குது, பல ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஊர்லேயே கோயிலில் தாசிங்கிற பேரில் பொண்ணுங்களை தான் நேர்ந்து விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, பல வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி எல்லா இடத்துலையும் நடக்குது, ரொம்ப நாளாக நடக்குதுங்கிறதுக்காக எல்லோரும் தாய் தங்கச்சியை வாடகை கூட்டுற முடியுமா? அறிவு வேண்டாமா? இது இதை போய் எப்படி ஒரு மதத்துக்கு ஒரு
முதன்மை நூலாக வச்சுக்கிட்டு இதுதான் எங்கள் சாமியோட சொல்லுன்னாக்க, இந்த சொல்ல சொன்ன சாமியை காமின்னு நம்ம கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? ஏன் காமின்னாக்கா கழுத்து பிடிச்சி நாலு நெருக்குன்னு நாலு கேள்வி கேட்கணும்ல, கட்டி வச்சு தான் அடிக்கணும், அது ஒரு விஷயம். ஆனால் கையில் சிக்க மாட்டேங்குதே, நம்ம ஏன் இல்லைன்னு சொல்கிறோம்னா, இருந்தால் நம்பலாம்ல, இருந்தால் கூப்பிட்டு நம்மளும் கேட்கலாம், இப்போ விவாதிக்க மாட்டோம்லாம் கிடையாது, இருந்தால் சொல்லுங்கள் ஆனால் போய் விவாதிப்போம். ஆனால் முதல்ல நல்லா கழுத்து பிடிச்சி வண்ட வண்டியாக நாலு கேள்வி கேட்டுவிட்டு கட்டி வச்சு அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அது அப்போ தான் நிறையா சாஸ்திரங்கள் நம்ம பழக வேண்டியது இருக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட அசிங்கத்தை எழுதி வச்சுட்டு இதனால் வந்து ஒட்டுமொத்த சமுதாயம் அழிய விட்டு பல தலைமுறைகளாக பல உயிர்கள் போயிருக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சாமி வந்து சாமியா, அப்படி ஒரு சாமி இருக்குன்னு வேற நம்பணுமா? அதெல்லாம் கூட பொறுத்துக்கலாம், ஆனால் அது அந்த சாமிக்கு ஒரு சக்தி இருக்குது, அது இந்த கட்டடத்துக்குள்ளே வச்சிருக்கிற அந்த பொம்மையில் தான் இருக்குதுன்னு சொல்லி போய் உழைச்ச காசை இழந்துட்டு வரானே, இந்த சொரணகட்ட நிலையில் ஒட்டுமொத்த சமூகமும் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டுருச்சு. ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியை கேட்குற நீங்களும் இந்த பதிவை போடுற நானும் நம்ம வந்து அந்த 1%க்குள்ள கூட வரமாட்டோம், அதுதான் உண்மை. எப்படி ஒட்டுமொத்த சமுதாயமும் இப்படி சீரழிஞ்சு போயிருக்கு, இன்னும் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு, அழிவின் விளிம்பில் இருக்கிறோம் தமிழினம் ரொம்ப குறிப்பாக. இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது காரணம் இந்த மதம் ஜாதிங்கிற இந்த அசிங்கம் தானே? அப்போ இந்த ஜாதிங்கிற அசிங்கத்தால் கட்டமைக்கப்பட்டது தானே இந்த மதம்? அப்போ ஜாதி தர்மம் வர்ண தர்மங்கிற சொல் எங்கேருந்து வருது? இந்த இருக்குல்ல, இதில் தானே இருக்குது, வேறு எந்த மதத்துலலாம் ஜாதி வர்ண தர்மம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து காட்டுங்க, நம்ம அதையும் பேசுவோம். அதனால் வந்து இந்த புத்தகம் மட்டும்தான் இல்லை, நம்ம இன்னொரு பதிவில் நம்ம எல்லா மதத்தினுடைய புத்தகத்தையுமே நம்ம விமர்சிப்போம், அதிலெலாம் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் இந்த பதிவில் ஒரு மேட்ரிமோனியல் நடத்துகிற ஒரு முட்டாப்பைய ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணாதங்கிறான். கேட்டால் குலத்துக்கு பாரம்பரியம் இருக்குது, குடும்பத்துக்கு பாரம்பரியம் இருக்குது, நம்ம கிருஷ்ண பகவானே இதை வந்து பகவத்கீதையில் சொல்லியிருக்காருன்னு அவன் சொல்ல போய் தான் இதை நம்ம தேடுறோம். அப்படி கிடச்சது தான் இந்த அசிங்கம். அப்போ இந்த சாக்கடையை வந்து உள்ளடக்கமாக கொண்டது ஒரு சாஸ்திரமா, இந்த சாஸ்திரத்தை உள்ளடக்கமாக கொண்டது ஒரு மதமா, அந்த மதத்தின் தலைவன் ஒரு இறைவனா, அந்த அசிங்கம் இருக்குன்னு வேற நம்பணுமா? இதெல்லாம் வந்து சொரணம் இருக்கிறவனுக்கு எப்படி இது வந்து சரியாக படும், இதுதான் கேள்வி. ஆனால் சரி, இப்போ வந்து இதெல்லாம் வடநாட்டுக்காரங்க எழுதுனது, இங்கிலீஷில் எழுதுனது, இந்த பக்கம் குஜராத்துக்காரன் இவன், அது எந்த பக்கமும் இதான் பனாரஸ் உத்தரப்பிரதேசம் அந்த பக்கம் தான், அந்த அயோத்தியா சுற்றி இருக்கிற ஏரியாவை தான் இருப்பான் இந்த இந்தியில் எழுதுனவன். இது என் யூகம், நீங்கள் ஆனால் விசாரித்து உறுதி செஞ்சுக்கோங்க. ஆனால் சரி, இங்கே நம்ம ஊரில் உள்ளூர்காரன் நீ அவரது ஒருத்தன் எழுதணுமே, அவன் எப்போ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்ப்போம். அதில் தேடினதுனால அந்த பகவத்கீதை வந்து மகாகவி பாரதியார் அப்படின்னு எழுதியிருக்காரு, தமிழ் இந்து .com வெளியீடு இது வேறு. மகாகவி சரி, மகாகவி பாரதியார், ஏன்னா இவர் வந்து ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாட்டு எழுதி ரொம்ப பிரபலமாயிட்டார். இன்றைக்கு தேதியிலையும் ஜாதி சமய மறுப்பாளர்கள் சரி, தமிழ் இலக்கியவாதிகளும் சரி, மொழியியல் அறிஞர்களும் சரி, இவரை வந்து முற்றிலுமாக புறக்கணிக்க மாட்டாங்க. ஏன்னா இவருடைய அந்த தமிழ் புலமைக்குன்னு இவருக்கு ஒரு பெயர் இருக்குது, அதில் வந்து எந்த மொழி சார்ந்த அந்த புலமை இவருக்கு என்ன இருந்துச்சோ அதுக்கான மரியாதை எல்லாருமே கொடுக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இவர் மொழியில் என்ன தான் புலமை வாய்ந்தவராக இருந்தாலும் அந்த புலமை பித்தனுக்குள்ளேயும் ஒரு பார்ப்பான் தான் இருந்திருக்கான் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இவர் என்ன எழுதியிருக்காருன்னு நம்ம பார்ப்போம். விளையும் தீங்கையும் நண்பருக்கு சதி செய்வதிலுள்ள பாதகத்தையும் காண்கிறலாயினும், ஜனார்தனா, குலநாசத்தால் ஏற்படும் குற்றத்தை உணர்ந்த நாம் இப்பாவத்தினின்று விலகும் வழியறியாதிருப்பதென்ன? குலநாசத்தால் என்றுமுள்ள குல தர்மங்கள் அழிகின்றன, தர்மம் அழிவதனால் குலம் முழுவதும் அதர்மம் சூழ்கிறதன்றே. கண்ணா, அதர்மம் சூழ்வதனால் குலஸ்திரீகள் கெட்டு போகிறார்கள், விருஷ்ணி குல தோன்றலே. மாதர் கெடுவதனால் வர்ண குழப்பம் உண்டாகிறது, அக்குழப்பத்தால் குலத்தார்க்கும் அதனை அழித்தார்க்கும் நரகம் ஏற்படுகிறது, இவர்களுடைய பிதர்கள் பிண்டமும் நீருமின்றி வீழ்ச்சி பெறுகிறார்கள். வர்ண குழப்பம் உண்டாகும்படி குலகேடர் செய்யும் இக்குற்றங்களால் ஜாதி தர்மங்களும் தொன்று தொட்டுள்ள குலந்தர்மங்களும் எடுபட்டு போகின்றன. ஜனார்தனா, குலதர்மங்கள் எடுபட்டு போன மனிதருக்கு எக்காலும் நரகத்தில் வாசம் என்று கேள்விப்படுகிறோம். அப்போ பார்த்துங்களேன் நேர்களே, அதாவது மகாகவி பாரதியார் அதாவது ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு ஒரு பாட்டை எழுதிவிட்டு, ஆனால் அந்த வேற என்ன மற்ற எழுத்துல என்ன அயோக்கியத்தை நம்ம இருக்குன்னு பாருங்க. அப்போ எல்லா இடத்துலையும் இந்த பார்ப்பன அயோக்கியர்கள் அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் உருவாக்கிக்கிட்டு, எஸ்
வி ஆர் ஆல்சோ தேர் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை உறுதி செஞ்சு எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒரு போலியான ஒரு ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறதுல தான் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் பிரியுது. ஏன் இந்த மாதிரி கம்யூனிஸ்ட்டுகளுக்கு இடையிலேயே வந்து ஒற்றுமை இல்லை அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட நீங்கள் விழாவறியை அதை பற்றி பேசுனீங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ நிறைய இடத்துல வந்து பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவங்களே அந்த கம்யூனிசம் கையில் எடுத்தவங்க இருக்காங்க. கம்யூனிஸ்ட் லிட்ரேச்சர் எல்லாம் படிச்சுட்டு வந்து ஏன்னா அந்த ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு செயல்படுற பார்ப்பனர்கள்ங்கிறது இருப்பாங்க தானே, அந்த போர்வையில் பார்ப்பன திமிர் கொண்டவர்களும் அங்கே போய் உக்காந்துடுறாங்க. என்ன இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்னா, நம்ம என்ன முயற்சி செஞ்சாலும் எப்படிப்பட்ட குழுவை கட்டமைச்சாலும் அந்த குழுவிலையும் ஒரு சில பார்ப்பனர்கள் எப்படி வந்து சேருவாங்க. ஒட்டுமொத்த ஜனத்தொகையில் அவன் 2-3% இருந்தாலும் நம்ம என்ன மாதிரியான சமூக சீர்திருத்தத்துக்குன்னு ஒரு குழு அமைச்சோம்னா அந்த குழுவிலையும் அவன் வந்து சேருவான். அதில் எல்லோருமே ரொம்ப நியாயமான சிந்தனை கொண்ட பார்ப்பனர்களாக இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் ரொம்ப நியாயமாக இருப்பாங்க, எனக்கு வந்து இதிலெல்லாம் விருப்பம் இல்லை. ஏன்னா பூணூலில் அறுத்து போட்ட பார்ப்பனர்கள்ங்கிறது இருக்காங்க தானே, அவங்களுக்கெல்லாம் நம்ம மனமார்ந்து வாழ்த்துவோம். வந்து நிஜமாகவே சக மனிதன் அப்படிங்கிற அங்கீகாரத்தை வந்து உரிமையோடு பெற வேண்டியது அவங்க தான். ஏன்னா வெளியிலேருந்து நம்ம என்ன வேணால் திட்டிடலாம், பார்ப்பன சமுதாயத்தில் இருந்துக்கிட்டே அந்த பூணூலை அறுத்துட்டு இந்த அசிங்கம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். ஆனால் அந்த தைரியத்துக்கு அடிப்படைங்கிறது அறிவு, அந்த அறிவு அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க அப்படி செயல்படுறாங்க. ஆனால் இந்த பூணூலை அறுத்து போட்டுட்டு நம்ம எல்லாரையும் ஏமாற்றி தன்னுடைய திரைப்படத்தை பார்க்க வச்ச அயோக்கியர்களும் இதே தமிழ்நாட்டில் இருக்கிறது உண்டு. ஏன்னா இன்றைக்கி ஒரு கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா அவர் ஏதாவது பேசுகிறாருன்னா சம்பவாமி யுகே யுகேன்னு தான் சொல்லி முடிப்பார். ஆனால் அவர் சினிமாவில் இருந்த வரைக்கும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இல்லைன்னு யார் சொன்னால் இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு மேடையில் பேசி எல்லா படத்துக்கும் பொதுமக்களை வந்து பகுத்தறிவு பேசி பார்க்க வச்சுப்பிட்டு தன்னோட கட்சின்னு வந்ததும் இப்போ அவரோட அந்த பியூர் பிராமின் ஐடென்டிட்டியை கையில் எடுத்துக்கிட்டார். அவருடைய கட்சியோட நிர்வாகத்துக்கு கூட ஒரு பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவங்களுடைய நிறுவனம் தான் வந்து ஐடியா கொடுக்கணும், அவங்க சொல்கிறது தான் செய்யணுங்கிற அளவுக்கு போய் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதோர் அப்படின்னு ஒரு பாகுபாடு காட்ட போய் இன்றைக்கி ஒரு கட்சி கலைஞ்சு இருக்கா இல்லையான்னு தெரில. ஆனால் என்ன சொல்ல வரேன்னாக்கா, பகுத்தறிவுன்னு சொல்லி கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு சாமி இல்லைன்னு பேசுகிறதுலையும் இந்த பார்ப்பனர்கள் வந்து உட்காருவான். சிவப்பு சட்டை போட்டுக்கிட்டு வர்க்க விடுதலைன்னு சொல்கிற கூட்டத்துலையும் இந்த பார்ப்பனர் வந்து உட்காருவான். ஆனால் உட்கார்ற பார்ப்பனர் எல்லாரும் கெட்டவன் இல்லாட்டினாலும் அந்த கூட்டத்துக்குள்ளே கெட்டவனும் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், பொறுப்பை அவன் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அதை முழுசாக நடைபெற விடாமல் தடுத்தபடியே வேலை செய்வான். இப்போ இதில் இன்னொன்று என்னன்னாக்கா, இப்போ இன்றைக்கு தேதியில் வந்து இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்களாம் அதிகமாக வந்துட்டாங்க. அப்போ முகநூலில் வந்து நான் பார்க்குறேன், ஒரு பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க குடும்பத்துலேயோ அவங்க சொந்தக்காரங்களோ யாரோ அவங்க முகநூலில் வந்து ஒரு கலந்துரையாடல், அவங்க இவர் ஒரு ஸ்டேட்டஸ் போட அவங்க ஒரு கமெண்ட் போட அதில் வருது. அதில் வந்து இவர் மொதல் ஸ்டேட்டஸ் போடுறவர் வந்து இவருக்கு திருமாவளவன் வந்து பிடிக்காது, ஏன்னா அவர் வந்து ஒரு தலித் அரசியல் பேசுகிறாரு, சமத்துவம் பேசுகிறாரு, அதுவும் குறிப்பாக இந்த சமஸ்கிருத சாஸ்திரத்தெல்லாம் விமர்சிக்கிறவராச்சா, அதனால அவருக்கு அது பிடிக்கலை. அவர் ஏதோ ஒரு அறிக்கை விட்டதை கேலி செஞ்சு இவர் போடுறார். அதுக்கு இன்னொருத்தவங்க அவங்களுக்கு வேண்டியவங்க, அவங்களும் பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான், அவங்க வந்து அதுக்கு பதில் போடுறாங்க. அப்புறம் இவர் ஒரு பதில் போடுறாரு. அவங்களுக்கு ஒரு கலந்துரையாடல் அந்த சமூக வலைத்தள பக்கத்தில் இப்படி நடக்குது. அதில் ரெண்டு பேரும் சொல்லி சிரிச்சுக்கிறாங்க. அப்போ திருமாவளவனை கடுமையாக விமர்சித்து தான் அந்த நகைப்பு அங்கே வருது. அந்த நகைச்சுவையை அவங்க பகிர்ந்துக்கிறாங்க, கூட இன்னொருத்தரெல்லாம் வேறு வந்து அதில் பதிவு போடுறார். சரி, ஒரு அரசியல் தலைவர் ஒரு அறிக்கை விட்டார்னா அதை பொதுமக்கள் விமர்சிப்பதுங்கிறது சாதாரணம் தானே, பொதுவானது தான், அதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் திருமாவளவனை விமர்சிக்கிற சாக்கில் ஆரம்பித்த அந்த கலந்துரையாடல் சீக்கிரமாக அது எங்கே போய் அது முடியுதுன்னா, அது அந்த சூடு கொட்டையை எடுத்து பரபர பர 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 பறன்னு தேய்ச்சி அப்படின்னு அவங்க பதிவு போடுறாங்க. ஆனால் அந்த பறையன் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை இழிவுபடுத்தி பேசுகிறாங்க. திருமாவளவனை அவங்க விமர்சிக்கிறது திருமாவளவனின் பேச்சுக்காக அல்ல, திருமாவளவனின் பறையன் என்கிற ஜாதி அடையாளத்திற்காக தான் அப்படிங்கிறது என்னால் அதிலிருந்து புரிஞ்சிக்க முடியுது. அதுதான் அதில் தெளிவாக தெரியுது. இந்த அந்த பரபர பரன்னு சொல்கிற அந்த, அதாவது வேற ஒரு வரி சொல்கிறாங்களாம், அந்த வரியில் மறைமுகமாக இந்த செய்தி சொல்கிறாங்க. அதாவது அந்த சூடு கொட்டையை எடுத்து பரபர பர பர பரன்னு தேய்ச்சி, அந்த பர 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 பரங்கிற அந்த சொல்ல ஒரு 4-5 வாட்டி போட்டு உடனே பரபர பர பரன்னு தேய்ச்சி அப்படின்னு சொல்லி டாட் 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 அப்படி வச்சு தொடருங்கிற மாதிரி போடுறாங்க. உடனே இவங்க கீழே வந்து ஒரே ஸ்மைலி தான், எல்லோரும் சிரிக்கிறாங்க.
இந்த மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க. அப்போ திருமாவளவன் சொன்னதில் பிரச்சனை இல்லை, திருமாவளவன் சொன்ன அந்த செய்தியில் பிரச்சனை இல்லை, அதுக்கு பின்னாடி தரவுகள் பிரச்சனை, ஏன்னா அதில் அதுக்கெலாம் எதிராக இவங்களால விவாதிக்க முடியாது. ஆனால் திருமாவளவன் ஒரு பறையன் இப்படிலாம் சொல்கிறானேங்கிறதுல தான் இவங்களுக்கு பிரச்சனை, அதுலேயே அந்த பறையன்கிற அடையாளம் தான் இவங்களுக்கு வந்து கசக்குது. அப்போ என்னடா இந்த மாதிரி போகிறாங்க, ஏன்னா அவங்க வந்து படிக்காதவங்களாம் கிடையாது, படித்தவங்க படித்தவங்க இந்த மாதிரி வந்து போகிறாங்க. ஏன்னா அரசியல்வாதி என்ன வேணால் திட்டுட்டோம், அது வந்து அது வந்து ஏன்னா பொது வாழ்க்கைக்கு திருமாவளவன் வந்துட்டார், அவர் வந்து பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ், ஏன்னா மக்கள் வாக்களித்து தான் போயிருக்காங்க, அதனால் அந்த பதவியிலேருந்து அவர் எல்லாருக்கும் ஒரு பணி செய்ய வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது, அதனால் எல்லோரும் என்ன வேணால் சொல்லலாம். அதுலலாம் வந்து இது திருமாவளவனே வருத்தப்பட்டாலும் அது வந்து சரி கிடையாது, அவர் அதுமாரி வருத்தப்படுற ஆளாகவும் நமக்கு படலை, ஆனால் அது வேறு, அது தனியாக வச்சுருவோம். ஒரு அரசியல்வாதியை ஒரு மக்கள் பிரதிநிதியை விமர்சிக்கும் சாக்கில் ஆரம்பமான கலந்துரையாடல் சமூக வலைதளத்தில் கடைசியாக எங்கே போய் முடியுதுன்னா பரபர பரபரன்னு சொல்லி எல்லோரும் சிரிக்கிறாங்க. அப்போ அந்த பரபரன்னு சொல்கிறது, இது ஏற்கனவே நிறையா வந்துருச்சு, அந்த விளையாட்டு வீரருக்கு அஸ்வின்ங்கிறவர் அவரோட யூடியூப் சேனலில் பறக்கேடி அப்படின்னு சொல்லவும் அது ஒரு சர்ச்சையாகவும் அவரே அந்த யூடியூப் வீடியோலேருந்து அது அப்புறமா டெலீட் பண்ணிட்டார். இதுக்கு வந்து அந்த இடத்துலையும் சில பார்ப்பனர்கள் வந்து யூடியூப் புரூட்டஸ் கிட்ட இல்லை, பரமகேடிங்கிறத சுருக்கமாக பறக்கேடின்னு சொன்னாங்க, இதுக்கும் ஜாதிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னாங்க. உண்மை அது கிடையாது, அந்த பறங்கிறது அந்த ஜாதியை குறித்து தான் சொல்கிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல நானே வந்து பார்ப்பனர்கள் அந்த சொல்லாடலை பயன்படுத்தி நான் பார்த்துருக்கேன். அது சொல்லும்போது அவங்க வால்யூமை குறைப்பாங்க, பர ஃப்ளாப் அந்த படம் இப்படி சொன்னாங்க, அதாவது அந்த திரைப்படம் பிடிக்கல, அந்த திரைப்படம் தோல்வியை அடைஞ்சிருச்சு, அதை சொல்லும்போது பர ஃப்ளாப் அது வந்து அப்படின்னு சொல்லி அது கிட்ட கிட்ட காது கிட்ட வந்து குனிஞ்சு தான் சொல்லுவாங்க. அப்போ ஏன்னா அது ஒரு ஜாதி, அதாவது அந்த ஜாதி அடையாளத்தையே இழிவாக பார்க்குறாங்க, அதனால வேறு ஒரு இழிவான சூழ்நிலையை வர்ணிக்கும் பொழுது இந்த ஜாதி அடையாளத்தையே பயன்படுத்திக்கிறது அப்படி சொல்ல வந்தது தான் அது. ஆனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இப்படி பரபரன்னு சொல்லி இவங்க பார்ப்பனர்கள் வந்து சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொஃபைலில் போய் பார்த்தா ரெண்டு மெழுகுவத்தி வச்ச சின்ன படம் அவங்க வச்சுருக்கிறாங்க அவங்க கவர் ஃபோட்டோவில். இந்த ரெண்டு மெழுகுவத்தி, அது ரெட்டை மெழுகுவத்தி ரெண்டாக ஒன்றான்னு தெரியல, அட மெழுகுவத்தி இருந்துச்சுப்பா, இந்த சிவப்பு கலர் மஞ்சள் கலர் வட்டத்துக்குள்ளே, இது வந்து இந்த தமிழ் தேசிய கட்சியுடைய முன்னாள் தேர்தல் சின்னம். அப்போ ஜாதி அடிப்படையில் ஜாதி வேற்றுமையை வெளிப்படையாக சமூக வலைதளங்களில் கொச்சையாக விமர்சனம் பண்ணி சிரிக்கிற ஒரு இழிநிலையில் தான் இவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எந்த கட்சிக்கு ஆதரவு தராங்கன்னா ஜாதி மத வேறுபாடே இல்லாமல் இது தமிழர் நிலம், தமிழர் உரிமை, தமிழர்களுக்கான அரசியல் அப்படின்னு பயணிக்கிற ஒரு தமிழ் தேசிய கட்சியோட ஆதரவாளராக தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ ஏன்னா இது இந்த இது அவங்க மட்டும் கிடையாது, ஏன்னா பார்ப்பன சமுதாயம் மட்டும் கிடையாது, ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தமிழ் தேசிய கட்சியிலேருந்து வெளியே வந்தவங்கலாம் பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டிலாம் பார்க்கும்போது அது ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து 17 வயசுலேருந்து பாமகவில் இருந்தேன், இவர் வந்து இந்த தமிழ் தேசிய கட்சியில் இவங்க புதுசாக சொல்கிறாங்க மக்களுக்கு வந்து உரிமைகளை வாங்கி தருவாங்க, புதுசாக இருக்கும் வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி தான் வந்து சேர்ந்தேன், ஆனால் வாய்ப்பே கிடைக்கல, கட்சியை விட்டு அனுப்பிட்டாங்க. உடனே அவர் வந்து கோச்சிக்கிட்டு வந்து பேட்டி கொடுக்குறாரு. அப்போ 17 வயசுலேருந்து பாமகவில் இருந்தவனுக்கு இங்கே என்னடா வேலை, ஏன்னா இவங்க வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு தமிழர்களாக ஒன்றிணைவோம்னு தான் அவங்க சொல்லுவாங்க. தமிழ் தேசியங்கிறது அதுதானே, எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும், கட்சி பேர் நமக்கு முக்கியம் கிடையாது, தமிழ் தேசியம்ங்கிறது வந்து தமிழர்கள் ஒன்றிணைகிற ஒரு அரசியல் நோக்குநிலை தானே. அப்படி இருக்கும்போது அதில் ஜாதி மதத்துக்கு அங்கே இடமே கிடையாது, ஏன்னா இன்றைக்கு ஒருத்த இந்த மதத்தில் இருப்பான், நாளைக்கு வேறு மதத்துக்கு மாறுவான், எப்படி வேணால் மாறுவான், ஆனால் அவன் தாய்மொழி தமிழுங்கிறது என்றைக்குமே மாறாது, எங்கே போனாலும் எந்த மதத்தை வழிபட்டாலும். அப்போ வந்து எது உண்மையான அரசியல் அடையாளமோ அதன் அடிப்படையில் உருவான ஒரு அரசியல் சித்தாந்தம் தான் அது. அந்த இதில் பேசுகிறவங்க கிட்ட இவன் ஏன் போய் சேர்ந்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை, ஆனால் இந்த மாதிரிலாம் இருக்குது. யாரெல்லாம் வந்து ஜாதி வேற்றுமையை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்களோ அவங்க எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. தமிழ் தேசிய ஆதரவாளர் கூட்டத்தில் அந்த ஏன்னா இந்த மெழுகுவத்தி சின்னத்தை வச்சுக்கிட்டு அந்த கட்சி போட்டிக்கிட்டது ஒரு காலகட்டத்தில், இன்றைக்கி அவங்க சின்னம் வேறு. அப்போ மெழுகுவத்தி சின்னத்தையே அவங்க வச்சுருக்கிறாங்கனாக்கா நீண்ட நாட்களாக அவங்க தமிழ் தேசிய ஆதரவாளர், ஏன்னா அவங்க வெளிநாட்டில் வேறு இருப்பாங்க போல இருக்குது. அப்போ யாரெல்லாம் நமக்கு எதிராக பேசுகிறாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம ஒரு காணிக்கையை கொடுத்து சப்ஸ்கிரைபராகி அவங்க கூடயே இருந்துக்கணும், அவங்க கூடயே இருந்துக்கிட்டு நம்மளை பற்றி மட்டும் அவங்க மோசமாக பேச விடாமல் பார்த்துக்கணும். இந்த நிலையில் இந்த பார்ப்பன அயோக்கியர்கள் செயல்படுறாங்க நேர்களே,
இது வந்து என் கண்ணுக்கு தென்பட்டது. இது வந்து நான் சொல்கிறேங்கிறதுக்காக, மற்ற பதிவில் சொல்கிறது தான் இப்பயும் சொல்லுவேன், நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் எதையும் ஏற்கவும் கூடாது, நம்பவும் கூடாது. நீங்கள் இதை விசாரித்து பாருங்கள். ஏன்னா கம்யூனிஸ்ட்டுன்னு சொன்னால் அந்த இடத்துலையும் வந்து எதாவது பார்ப்பனர் இருந்தால் உட்காந்துருப்பான். அப்புறம் சமூக ஆர்வலர், இப்போ இந்த செய்தி ஊடகங்கள்லாம் விவாதத்துக்கு கூப்பிட்டா சமூக ஆர்வலர்னு சொல்லியும் ஒரு பாப்பானை தான் கூப்பிட்டு வருவான். அப்புறமா இடதுசாரிங்கிற இடத்துலருந்தும் பார்ப்பனர் வந்துடுவான். எல்லா இடத்துலேருந்தும் வரவங்க எல்லோரும் பார்த்தா பார்ப்பனர்களாகவே இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி தேதியில் திராவிட கட்சிக்கான அந்த இன்டர்நெட் மார்க்கெட்டிங் சமூக வலைத்தள பரப்புரையை யாரா செய்கிறான்னு பார்த்தா ஒரு பார்ப்பன அமைச்சர் தான் செய்கிறார். காரணம் என்னென்னா, திராவிட கட்சியோட அரசியல் அந்த பரப்புரையில் அந்த பார்ப்பனர் ஆதிக்கத்துக்கு எதிரான விமர்சனங்கள் எப்பவுமே இருக்கும். இப்போ நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் அதை பற்றி ஒரு பேச்சு கிடையாது. ஆன்டி பிராமின் கமெண்ட்டுங்கிறதே கிடையாது. காரணம் என்னென்னா, அந்த மார்க்கெட்டிங் கேம்பெயினுக்கு ஹெட்டே ஒரு பிராமின் தான். இப்படி எல்லா இடத்துலையும் பார்ப்பனர்கள் அவங்களுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுக்குவாங்க. வேறு யாராவது ஏதாவது செய்கிறாங்களா, யாராவது ஏதாவது செய்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க போல். ஏ, அங்கே ஒருத்தன் செய்கிறான், அதில் போய் சேர்ந்துரு, அதில் போய் சேர்ந்துட்டு பிராமினுக்கு எதிரான கமெண்ட் வராமல் பார்த்துக்க. இதே இந்த வேலையை வந்து இவங்க நீண்ட நாட்களாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நேர்களே. அதனால் இதனாலேயே வந்து ஒட்டுமொத்த சமுதாயமும் பார்ப்பனர்களில் முழுசாக வெறுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஏற்கனவே சமுதாயம் தள்ளப்பட்டுருச்சு அப்படிங்கிறது என்னுடைய கண்ணோட்டம். ஆனால் இது வந்து நம்ம எல்லாருமே சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிலர் செய்கிறதுனால அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமே வந்து ஒரு கெட்ட பேராக தான் வருது. ஏதாவது எல்லாத்துக்கும் ஒரு டிப்பிங் பாயிண்ட்டுன்னு இருக்கும். இத்தனை நாள் வந்து இதை வந்து இந்த சமுதாயம் கண்டுக்கலை, இன்றைக்கு தேதியில் இந்த சமுதாயம் அதை சகிச்சுக்குது. ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில், வருங்காலத்தில் அந்த சகிப்புத்தன்மையும் நிறைவு பெறும். அப்போ என்றைக்கு அந்த சகிப்புத்தன்மை முடியுதோ அதுக்கு அடுத்த நாள் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. அன்னைக்கு இவங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு யார் வருவாங்கங்கிறதும் தெரியாது. அப்போ ஏன்னா கண்டிப்பாக இவங்க கும்பிட்ற சாமி வரமாட்டான். இவங்களோட சாஸ்திரம் இவங்களை காப்பாற்றாது. சுற்றி இருக்கிற மனுஷங்க தான் காப்பாற்றணும். அந்த மனுஷனை தான் இவங்க பகையாளி ஆக்கிக்கிட்டு இருக்காங்க பல ஆண்டுகளாக. அப்போ இன்றைக்கு தேதியில் என்ன ஆகுதுன்னா, இந்த பார்ப்பன திமிர் உடையவர்கள் வந்து அந்த பார்ப்பன ஆதிக்கத்தை எப்படி மறுபடி ஒரு மறுமலர்ச்சிக்கு கொண்டு வராங்க, அந்த ஆதிக்கத்தை எப்படி திருப்பி நிலைநாட்ட பார்க்குறாங்கன்னா, எல்லா இடத்துலையும் பார்ப்பனர்களுக்குன்னு ஒரு தனி இடம் ஒதுக்கி வைக்க பார்க்குறாங்க. அவங்களுடைய முக்கியமான முயற்சி என்னன்னாக்கா, பார்ப்பனருக்கு எதிரான சிந்தனை வெளியே வரவிடாமல், அது எந்த இடத்துலையும் பதிவாக விடாமல் பார்த்துக்குவாங்க. ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இப்போ அந்த தமிழ் ஆராய்ச்சியை செய்கிற மொழி அறிஞர்கள்கிட்ட கேளுங்க, பார்ப்பனர் அல்லாதவர்கிட்ட நீங்கள் கேசினீங்கனாவே சொல்லுவாங்க, அந்த ஆராய்ச்சியெல்லாம் நம்மளை சேர்த்துக்கவே மாட்டாங்க, பார்ப்பனர்கள் மட்டும்தான் அவங்க சேர்த்துக்கிறாங்க. எது தமிழ் மொழி ஆராய்ச்சியில் இவங்களும் எல்லாம் குவாலிஃபைடாக தான் இருப்பாங்க, அது வேறு விஷயம், மொழியியல் அறிஞர்கள் தானே. ஆனால் இவங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. என்னடானா, அவங்க வந்து பர்ரோ கால்டுவெல்னு சொல்லிட்டாவே நம்ம கூட பேசுகிறதே நிறுத்திடுறாங்க. அப்போ ஏன்னா அந்த காலத்தில் வந்து இந்த திராவிட மொழிகளை ஆராய்ச்சி செஞ்சு அந்த மொழியியல் அறிஞர்களுக்கான இப்போ ரொம்ப ஆராய்ச்சிக்கு தேவையான தரவுகளை உருவாக்கி வச்சது வெளிநாட்டுக்காரங்களும். ஜியு போப்புங்கிறவருடைய தமிழுக்கு செஞ்ச அவர் செஞ்ச தொண்டை வந்து யாருனாலையும் வந்து என்றைக்கு மீற முடியாதுங்கிறது மொழியியல் அறிஞர்களுடைய அழுத்தமான நம்பிக்கை. ஆனால் அந்த பேரெல்லாம் இங்கே சொல்லிடவே கூடாது. காரணம் என்னென்னா, அந்த தமிழ் மொழி ஆராய்ச்சியிலையும் இந்த பார்ப்பனர்கள் தான் இருப்பாங்க. காரணம் என்னென்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே மொழி ஆராய்ச்சின்னு போயிட்டா, அந்த இப்போ திருக்குறள்லேருந்து பின்னாடி சங்க இலக்கியத்தில் போயிட்டீங்கன்னா, கடவுள் மதம் அப்படிங்கிற சொற்களே எங்கேயும் கிடையாது. அப்போ மதங்கள் உருவானதுக்கு அப்புறமா தமிழ் இலக்கியங்களும் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு. மதங்கள் உருவானதுக்கு அப்புறமாவும் தமிழ் இலக்கியங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அதை வந்து சமய காலம்னே பிரிச்சிடுறாங்க. அப்போ சமய கால இலக்கியம்னு வந்துடுது, சமய காலத்துக்கும் முந்தைய காலம்னு இருக்குது, சங்க காலம்னு வந்துடுது. அப்போ இப்போ இந்த கோவில் பூசாரித்தனம் பூஜை செய்கிறதுக்கெலாம் முன்னாடியே வந்து தமிழ் இலக்கியம்னு இருந்திருக்கு. அப்போ இந்த ஆராய்ச்சி செய்கிறவங்கெல்லாம் அதில் அதிக நேரம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த மதம் எல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட போலியானதுங்கிறத திரும்ப திரும்ப வலியுறுத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அது வந்துச்சுன்னா இந்த பார்ப்பனர்களுக்கான வியாபாரம் கெட்டு போயிடும். அதனால இவனும் அந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு யாரையும் அந்த ஆராய்ச்சி மட்டும் முழுசாக செய்யவே விட மாட்டான். இவனை தான் நீங்கள் கைடாக வச்சு செய்யணும். அதில் ஆன்டி பிராமின் கமெண்ட்ரி எதாக இருந்தாலும் இவன் அப்ரூவ் பண்ண மாட்டான். இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டும் நான் சொல்கிறேன், இது நான் தனிப்பட்ட முறையில் விசாரித்தது, இது என்னுடைய கண்ணோட்டம் தான், நீங்கள் இதை ஏற்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது 2014 அப்புறமா தான் எனக்கு இந்த தலைப்பில் ஆர்வம் வந்துச்சு, அதுவும் இந்த மாந்தவியல் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்கிறத. இது என்னடா, இது இப்படி ஒரு தலைப்பு இருக்கே, இந்த இனக்கூட்டங்களின் தமிழ் இனத்தோட வரலாறு என்ன, அந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ஹிஸ்ட்ரியை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது,
ஒட்டுமொத்த மாநிலத்திலையும் இந்த ஆந்த்ரோபாலஜிங்கிற படிப்பு வந்து ஒரே ஒரு பல்கலைக்கழகத்தில் தான் இருக்குது, அது மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் இருக்குது நான் விசாரித்த வரைக்கும். அதுவும் குறிப்பாக அந்த எம்ஏ ஆந்த்ரோபாலஜிங்கிறத நீங்கள் விசாரிச்சு பாருங்கள், இன்றைக்கி வேறு ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்திருக்கலாம். ஆனால் நான் வந்து ஒரு 2-3 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தப்ப ஒட்டுமொத்த மாநிலத்திலையும் அந்த ஆந்த்ரோபாலஜி மாந்தவியல்ங்கிற படிப்பு ஒரு பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் இருக்குது, அது ஒரு சின்ன கூட்டம், மொத்தமாகவே 4-5 தான். நான் நேராக அந்த பல்கலைக்கழகத்துக்கே போய், ஏன்னா எந்த புத்தகம் படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, நான் நெட்டில் இப்படி இப்படி தேடி பார்த்தேன், நமக்கு அது அந்த துறையில் நம்ம பணி செஞ்சதில்லை, அதை நம்ம படித்ததில்லை, நம்ம அறிவு கெட்டாது ஒன்று. சரி, பல்கலைக்கழகத்தில் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குதுல்ல, அங்கே வாத்தியாரன் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு தெரியும்ல, நேராக போய் இந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன புக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறீங்க, அந்த லிஸ்ட்டு இருக்கும்ல, டெக்ஸ்ட் புக் லிஸ்ட்டு, அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அங்கே போயிட்டேன். அங்கே போய் ஒரு ஒரு அலுவலகத்துக்கு முன்னாடியே நிற்கிறேன், இன்னும் அங்கே அந்த பேராசிரியர் இல்லை, அப்படி இல்லைன்னா இருக்கிறவங்க கூப்பிட்டு என்னப்பா என்ன வேணும்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி, நானாக போய் கேட்டால் அங்கே போய் கேளு அப்படின்னு இன்னொரு ஒரு அறையை காமிச்சு விட்டுறாங்க. அப்புறமா அங்கே போனால் அங்கே ஆலியாரும் இல்லை. அப்புறமா இன்னொருத்தர் வந்து என்ன இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த இடத்துல போய் கேட்டேன், இங்கே வந்து கேட்க சொன்னாங்க, அதான் காத்திருக்கேன். இல்லை இல்லை, நீங்கள் இங்கே போங்க, ப்ரொஃபஸர் அங்கே ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட கேளுங்க. அதுமாதிரி போனால் ஒரு வகுப்புக்கே என்னை கொண்டு போய் இப்போ கேட்க சொல்லிட்டாங்க. அந்த வகுப்புக்கு போனால் அந்த வகுப்பில் நிறைய மாணவர்கள் இல்லை, ஆனால் மாணவர்கள் பேராசிரியர் ரெண்டு பேருமே இருந்தாங்க. மாணவர்கள் வேறு ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இவர் அவருடைய இருக்கையில் உட்காந்துருக்காரு. அப்புறமா நான் அனுமதி கேட்டு உள்ளே போய் அவர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு இந்த மாந்தவியல் தலைப்பில் ஆர்வம் இருக்குது, இங்கே வந்து நீங்கள் என்ன புத்தகம் நீங்கள் பரிந்துரை செய்கிறீங்க, உங்கள் டெக்ஸ்ட் புக் லிஸ்ட் என்ன, ஏதாவது அந்த புக்கு சொல்லுங்களேன் அப்படின்னாக்க, உங்களுக்கு எதுக்கு சார் அது அப்படிங்கிறான். எனக்கு என்ன இல்லைங்க, ஒரு ஆர்வம் தாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக, எப்படி படிக்கணும், என்ன புத்தகம், ஏன்னா மாந்தவியல்ங்கிறது ஒரு பெரிய தலைப்பு, அப்போ அதுலேயே வந்து இன்ட்ரோடக்டரி புக்ஸுன்னு இருக்கும், அப்புறமா எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச்சுன்னு என்னென்னமோ எழுதியிருப்பாங்க. நமக்கு முதல்ல இந்த தலைப்புக்கே முதல் முறையாக நான் அறிமுகமாக போகிறேன், அப்போ அந்த அடிப்படை அறிவுக்கு என்ன புத்தகம் அவசியமாக இருக்கும் தெரிஞ்சுக்க தான் நான் விருப்பப்படுறேன், அது என்ன புக்குங்கன்னா உங்களுக்கு எதுக்கு சார் வேணும், என்ன என்ன செய்ய போகிறீங்க, என்ன பர்பஸ் இது அப்படிங்கிறேன். இல்லை சார், ஒரு அவேர்னஸுக்கு அப்படி. கடைசி வரைக்கும் புத்தகம் பேர் சொல்லலை நேர்களை, மாந்தவியல் துறையில் போய் என் மாந்தவியல் துறையில் எனக்கு ஆர்வம் இருக்குது, அதுவும் நான் வந்து அவர் என்ன புத்தகம் எழுதினார்னு கேட்கல, யாரோ ஒருத்தவங்க எழுதின புத்தகம் அவங்கக்கிட்ட இருக்கான்னு கேட்கல, இங்கே நீங்கள் கோர்ஸில் என்ன புத்தகம், புத்தகத்தை கொடுங்கன்னு கூட நான் கேட்கல, புத்தகம் பேர் சொல்லுங்கள் நான் வாங்கிக்கிறேன் வந்து ஏதாவது. அதாவது ஒரு நீங்கள் ஒரு ஆசிரியர், அதுவும் ஒரு பேராசிரியர், பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிற பொறுப்பில் இருக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து நீங்கள் எந்த துறையில் பாடம் எடுக்கிறீங்களோ அந்த துறைக்கான ஒரு புத்தகம் பேர் கேட்குறாங்க, ஒரு புத்தகம் பேர் நீங்கள் சொல்கிறது, அதில் என்ன நீங்கள் நஷ்டம் அடைஞ்சிட போகிறீங்க. இப்போ அவருக்கு வந்து வேறு வேலை வலு இருக்குது, வேறு ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டுருன்னா, இப்போ நான் வேலையில் இருக்கேன், என்னை நீங்கள் அப்புறமா வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவர் அந்த மாதிரி இல்லை, அவர் என்னோட தான் பேசுகிறாரு, அவர் அவசரத்துலேயும் இல்லை, என்னை தட்டி கழிக்கணும்னு அவர் பார்க்கல. ஆனால் திரும்ப திரும்ப உங்களுக்கு எதுக்கு சார் அது, என்ன பர்பஸ்க்காக இதை கேட்குறீங்க, ஏன் அதை கேட்குறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, இப்படியே தான் கேள்வி கேட்குறாரே தவிர இல்லை. அதுக்கப்புறமா ஒரே ஒரு பேர் சொல்கிறாரு, அதுவும் யார், மாந்தவியல் துறையில் நிபுணர் தான், அவர் எழுதிய புத்தகம் தான் பாடநூலாக பல பல்கலைக்கழகத்தில் உலகமெங்கும் படிக்கிறாங்க போல். அந்த பேரை மட்டும் சொல்லி இவருடைய புத்தகம் இருக்கும், அதை வேணால் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. நானும் அதுக்கப்புறம் வந்து நெட்டில் இப்படி அப்படியே தேடி பார்க்குறேன், ஆனால் அது வந்து கிடைக்கல. ஆனால் இதை நீங்களும் அதை தேடி பாருங்கள், இந்த மாந்தவியல்ங்கிற தலைப்பு ஒட்டுமொத்த மாநிலத்திலையும் ஒரு இடத்துல மட்டும்தான் படிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த சப்ளையவே குறைச்சிட்றான். காரணம் என்னென்னா, நீங்கள் அந்த ஆந்த்ரோபாலஜி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த மண்ணுக்கான வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுலேயே நான் அந்த அப்புறமா அவங்களோட 4 செமஸ்டருக்கான அந்த சிலபஸ் எடுத்து பார்த்ததில் ரொம்ப முக்கியமான வரலாற்று சான்றெல்லாம் 4வது செமஸ்டரில் தான் கொண்டு போய் வைக்கிறான். கடைசியாக வெளியே போகிற நேரத்தில், ஏன்னா வெளியே போகிற நேரத்தில் அதிக நேரம் வேலை எப்படி கிடைக்குங்கிற டென்ஷனில் தான் இருப்பாங்க, எப்படியாவது கோர்ஸ் முடித்தா போதும் அடுத்து வேலை தேடணுமேனு. அவள் 4th செமஸ்டரில் தான் கொண்டு போய் வைக்கிறான், ரொம்ப மினிமலாக வைக்கிறான். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமும் படித்து போயிட்டா இந்த இடத்துல எவன் பூர்வக்குடி, எவன் வந்தேறி, எவன் யார் மேலே, எவன் வந்து யார் தலையில் ஏறி உக்காந்து ஆடிக்கிட்டு இருக்காங்கிற உண்மை அதில் தெரிஞ்சு போயிடும். அதனாலேயே இவங்க வந்து, ஏன்னா எத்தனையோ பாடங்கள் இருக்குன்னு இருக்கலை,
நூற்றுக்கணக்கான பாடங்கள் இருக்குது கல்வின்னு வந்துட்டால் நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்தில். எல்லா பாடத்திட்டத்துக்கும் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புலாம் இல்லை. இருக்கிறதுலே அதிகமான வேலை வாய்ப்பு நமக்கு வந்து உறுதி சொன்னதே பொறியியல் கல்வி தான். இன்ஜினியரிங் படித்தா தான் நிறையா அதிகமான வேலை அப்படின்னு நம்மளை நம்ப வச்சதே இன்ஜினியரிங் தான். அந்த இன்ஜினியரிங் படித்தவனுக்கே இன்றைக்கி வேலை கிடைக்கலங்கிறது தான் நிலமை. மற்ற இன்ஜினியரிங் இல்லாத எந்த டாபிக் படித்தாலும் அதுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு யாருக்கும் தெரியவே தெரியாது. இன்னை வரைக்கும் அவங்க படிக்கிறது ஒன்று, கடைசியாக வேலை பார்க்குறது வேறையாக தான் இருக்கும். இதுதான் உண்மை. அப்படி படித்தா கண்டிப்பாக வேலை கிடைக்குமா அப்படின்னு தெரியாமல் படிக்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான பாடத்திட்டங்கள் இருக்குது. அந்த பாடத்திட்டம், அந்த படிப்பு அத்தனையும் மாநிலம் முழுக்க ஒன்றுக்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் இருக்குது, நீங்கள் போய் படிக்கலாம். ஆனால் இந்த மாந்தவியல் ஆந்த்ரோபாலஜிங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து மெட்ராஸில் இருக்கிற இந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் படிக்கணும். ஏன், அதை நம்ம சிந்திச்சு பார்க்க. ஏன்னா இந்த மண்ணை சேர்ந்தவர்களுக்கு இந்த மண்ணின் வரலாறு தெரியாமல் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தினால தான் இந்த மாதிரியே வந்து அந்த சப்ளையை குறைச்சி வச்சுருக்காங்கங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. நான் சொல்கிறதுல 60% உண்மை இருக்கலாம், 80% தவறும் இருக்கலாம். இது என்னுடைய கண்ணோட்டம் தான். ஆனால் நான் நேராக அங்கே போய் விசாரிக்கிறேன், எனக்கு புத்தகத்துடைய பெயர் சொல்ல மறுத்துட்டாங்க. அப்படி ஒன்றும் நான் அவங்கள பெருசாக தொந்தரவு பண்ணலை. அவங்க தொந்தரவுன்னு நினச்சிருந்தா கூட அப்புறமா வான்னு சொல்லியிருக்கலாம். கடைசி வரைக்கும் என்னுடைய நோக்கம் என்னங்கிறதுலேயே இருக்காங்க. மாந்தவியல் புத்தகத்தை வச்சுட்டு நான் என்ன குண்டா வைக்க போகிறேன், அந்த புத்தகத்தை என்ன இப்படி அந்த மற்ற புத்தகத்தை தூக்கி போடுறதுக்கு பதிலாக ஆந்த்ரோபாலஜி புக்கு தூக்கி போட்டால் அப்படி வெடித்து செதறுமா, ஆணி கம்பியெல்லாம் அப்படி பறக்குமா, இந்த மாந்தவியல் புத்தகத்தை வச்சு இதெல்லாம் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷனாக கிடையாது. அதுவும் புத்தகம்தான். அந்த புத்தகத்தினால எந்த பயனும் இல்லை, அதை வாசித்து புரிஞ்சு அதை பயன்படுத்துறதுல தான் பயன் இருக்குது, அவ்வளவு தான். இப்போ யாரோ ஒருத்தன் ஆர்வத்துலேருந்து கேட்குறான், ஏ இந்த புக்குடா போய் படுறாப்படா அப்படின்னாக்கா சொல்லலாம். இல்லைட்டுனாக்கா மாந்தவியல் புத்தகம் என்னெல்லாம் இருக்குங்கிறதுன்னு இந்த இணையதளத்தில் தேடிக்கலாம், நீ இப்படி போய் கூகுள் சர்ச் பண்ணு, அதுலேயே உனக்கு வரும். அப்படி ஒரு திசையை காட்டி விடலாம். வந்து நான் கேட்டேங்கிறதுக்காக எனக்கு பதில் சொல்லி ஆகணுங்கிறது அவங்க கடமை கிடையாது. அதனால் அவங்க பதில் சொல்லலை அப்படிங்கிறது நான் குற்றச்சாட்டாக வைக்கலை. ஆனால் அந்த பதில் சொல்ல மறுத்ததுக்கான ஒரு காரணம் இருக்குல்ல, துருவி துருவி என்னுடைய நோக்கம் என்னென்னே கேட்குறாங்க. அப்போ இந்த மாந்தவியல் வரலாறை வைத்து வேற என்ன செய்து விட முடியும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு எழுத ஆரம்பிச்சிது. நான் ஒரு ஆர்வத்தில் போகிறேன், நம்ம இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ஹிஸ்ட்ரியை படிக்கணுமே. ஏன்னா அவன் வந்து நாங்கள் தான் பூர்வக்குடி, நாங்கள் தான் பூர்வக்குடின்னு பல கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு சிலர் மதத்தை வச்சு சொல்கிறான், ஒரு சிலர் ஜாதியை வச்சு சொல்கிறான். அது என்னடா அப்படி என்னடா பூர்வக்குடி பூர்வக்குடி, இவனோட மாந்தவியல் வரலாறு என்ன நம்ம எடுத்து பார்க்கணும். இதெல்லாம் இதில் எவன் உண்மை சொல்கிறான்னு தெரிய மாட்டேங்குதே. அந்த இடத்துல இருந்து தான் என்னுடைய அந்த ஆசையே பிறந்துச்சு. ஆனால் பல்கலைக்கழகத்துக்கு போய் கேட்டால் இந்த புத்தகம்தான் சொல்ல மறுக்கிறாங்க. அப்போ என்ன மாதிரியான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த மாந்தவியல் துறை செயல்படுது அப்படிங்கிறது உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். நீங்கள் அதை சிந்திச்சு பாருங்கள். நாளைக்கு வருங்கால தலைவர்களாகிய நீங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு தலைமை பதவியில் நீங்கள் போய் அமர்ந்தாவோ, இல்லை நீங்களே ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குனாவோ, இந்த மாந்தவியல் துறையை தயவு செஞ்சு அதில் சேருங்க. அந்த மாந்தவியல் படிப்புக்கான புத்தகங்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் படிக்கிறபடியாக கிடைக்கும்படியாக ஒரு வசதி வாய்ப்பை செஞ்சு கொடுங்க. எல்லா அரசு நூலகத்துங்கத்துலேயும் அந்த புத்தகங்களை கொண்டு போய் வைங்க. இந்த மண்ணை சேர்ந்தவர்களுக்கு, தமிழ்நாட்டில் வசிக்கிற மக்களுக்கு தமிழ் மண்ணின் மாந்தவியல் வரலாறு என்ன அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் அவங்க உடன்படுறாங்க உடன்படலை, விவாதிக்கிறாங்க விவாதிக்கலை, அது அப்புறம் பார்த்துக்கும். ஏன்னா புத்தகம்னு ஒன்று இருந்தால் விமர்சனம்னு ஒன்று இருக்க தானே செய்யும். அதெல்லாம் வந்து நம்ம எதுவும், அது வந்து மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, யாரும் குறைய சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறது. ஆனால் இந்த படிப்பே வந்து எல்லாருக்கும் போய் கிடைக்கும். ஏன்னா எத்தனையோ படிப்பு இருக்குது, அதெல்லாம் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் படித்தா என்ன வேலைன்னா யாருக்குமே தெரியாது, அதை படிக்கிறவனுக்கே தெரியாது, அதுதான் உண்மை. ஆனால் இருந்தாலும் எல்லா காலேஜ்லேயும் இருக்கும் அந்த படிப்பு. அதே மாதிரி தான் ஆந்த்ரோபாலஜியும். ஆந்த்ரோபாலஜி படித்தா இந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு நம்மளால் ஒரு பெருசாக பட்டியலெலாம் போட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அது அந்த மாதிரியான துறை தான். அதுக்காகவே அதை வந்து ஒட்டுமொத்த மாநிலத்திலையும் ஒரே ஒரு பல்கலைக்கழகத்தில் தான் வச்சுருப்பாங்கன்னா, அதே மாதிரி எத்தனையோ துறை இருக்கே அது எல்லாத்தையும் கூட ஆள் ஒரு ஒரு துறைக்கும் ஒரு ஒரு பல்கலைக்கழகம்னு விட்டுட்டு விட வேண்டியதானே. ஏன் ஆந்த்ரோபாலஜியை மட்டும் குறைச்சி வச்சுருக்காங்கிற ஒரு கேள்வி எழுது. இது பின்னாடியும் இந்த பார்ப்பன திமிரில் செயல்படுற பார்ப்பனர்களின் ஒரு முயற்சி இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் என் மனசில் இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த மாந்தவியல் வரலாறுலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த பார்ப்பன ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒரு பகுதி. நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் பார்ப்பனர்களுக்கு சாதகமான சிந்தனை உடையவர்களாக இருந்தாலும் உங்கள் சிந்தனை ஆதாரபூர்வமாக முறிக்கப்படும், அதுதான் உண்மை.
அன்னைக்கு அவன் அப்படி செஞ்சிட்டாங்கிறதுக்காக இன்னைக்கு நம்மளோட பேசுகிற பழகிற பிராமின்ஸை வெறுக்கணும்னு சொல்கிறது இல்லை, அது நோக்கம் அல்ல. அப்படி செயல்படுறது அறிவுடைமையும் கிடையாது, அதனால் இதை நீங்கள் அப்படி எடுத்துக்க வேண்டாம். ஆனால் அந்த வரலாறு என்னன்னே நம்ம தெரியாமல் இருக்கிறதுனாலேயே இன்றைக்கும் நம்மளை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க. ஏன்னா இந்த மேட்ரிமோனியலில் இவன் ஒரு செய்தி அனுப்புகிறான், அதில் வந்து ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறத தடு, அவங்கள புறக்கணி, அதை வந்து அதை ஒரு குற்ற செயலாக பார்க்குறத நீ ஏன் நிறுத்தின, இப்படிலாம் அவன் கேட்குறான். இது வந்து நம்ம கிருஷ்ணரே வந்து பகவத்கீதையில் சொல்லியிருக்காருங்கிறான். அப்புறம் அந்த பகவத்கீதையில் என்ன இருக்குங்கிறதான் இப்போ பார்த்தோம். அது இங்கிலீஷில் எழுதுனதையும் பார்த்தோம், இந்தியில் எழுதுனதையும் பார்த்தோம். ரெண்டும் உள்ளூருக்கு அறந்தான், ரெண்டும் கேவலமாக இருக்குது. மகாகவி பாரதியே அந்த கேவலத்தை தான் வந்து ஆதரித்து எழுதியிருக்கிறார். அதில் என்னன்னாக்கா அவன் எந்த அளவுக்கு அசிங்கமாக எழுதுனானோ அந்த அசிங்கத்தையே ஒரு அவை நாகரிகத்தோடு எழுதியிருக்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன தான் பாரதியாக இருந்தாலும் அந்த பாரதிக்குள்ளேயும் ஒரு பாப்பான் தான் இருந்திருக்கான் அப்படிங்கிறது வந்து இதில் நமக்கு தெளிவாக உறுதியாகுது. ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு ஏதோ ஒரு பாட்டில் ஒரு வரி எழுதுனதுக்காக ஒட்டு மொத்தமாக அப்படியே ஜாதி சமய மறுப்பாளர்கள் அப்படிலாம் எதுவும் கிடையாது. எப்போ தன்னுடைய ஜாதி தன்னுடைய மதம்னு வரும்போது பாரதி வந்து அவருடைய சமயவாதிங்கிற அடையாளத்தை எந்த விதத்துலையும் விட்டு கொடுக்கல. அதனால் வந்து ஏன்னா இப்போ பாரதியார் எழுதுன அந்த ஏன்னா பகவத்கீதையில் என்ன அசிங்கம் இருக்குன்னு தெரியும், தெரிஞ்சிருந்தும் அதை போய் தமிழில் எவன் எழுதுவான்? இதை வந்து சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் தமிழ் இலக்கியம் எழுதுன அந்த வரலாறு அந்த மாதிரி அந்த லைன்லேயே அவர் வந்து அந்த டெம்ப்ளேட்டை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத. ஏன்னா மொழியல் அறிஞர்கள்ட்ட நான் பேசினப்போ கம்பராமாயணம் வந்து இதே மாதிரி விமர்சிப்பாங்க, ஆனால் அதை வேறு விதமாக விமர்சிப்பாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா கம்பனுடைய அந்த மொழி நடையை வந்து யாருமே விவாதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரியான மொழி நடை கம்பனுக்கு அப்புறமா யாருமே அப்படி எழுதவே இல்லை அப்படிங்கிறது மொழியல் அறிஞர்களுடைய ஒரு கண்ணோட்டம். அவங்க நம்புறது, அவங்க அதை ரொம்பவே ஆழமாக நம்புவாங்க. ஆனால் கம்பன் எழுதிய கருத்துக்களை வந்து கடுமையாக விவாதிப்பாங்க, அதை சார்ந்தும் பேசுவாங்க, அதுக்கு எதிராகவும் பேசுவாங்க, பல கருத்தரங்கங்களில் அந்த கடுமையாக விவாதிப்பாங்க. அதெல்லாம் நான் போய் உக்காந்து கேட்டிருக்கேன், எனக்கு எதுவுமே புரிஞ்சதே கிடையாது. இன்றைக்கும் உக்காந்து கேட்டால் எனக்கு புரியுமாங்கிறது தெரியாது. ஆனால் அன்றைக்கி நான் ரொம்பவே சின்ன பையன், சுத்தமாக புரியல. எப்படா என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்கன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதைத்தான் அவங்க என்னை இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்கங்கிறது இப்போ அவங்க சொல்லும்போது தான் எனக்கு தெரிய வருது. அப்போ அதில் கம்பராமாயணத்தில் கம்பன் ஏன்னா ராமாயணங்கிறது வந்து சமஸ்கிருத நூல்லாம் எடுத்தால் ரொம்ப அசிங்கமான விஷயம் அதில் எழுதப்பட்டிருக்கு. இது வந்து பெரியாருடைய நூலில் நீங்கள் படித்தாவே அவரே தரவுகளோடு அதை விளக்கியிருப்பார். ஆனால் கம்பன் எழுதின ராமாயணத்தில் அந்த அசிங்கங்கள் இடம்பெறவில்லை. அப்போ எதெல்லாம் ரொம்ப கொச்சையாக இருக்கோ அதை அப்படியே முற்றிலுமாக அகற்றிட்டு மிச்சம் இருக்கிறதுலையும் இங்கே இந்த மண்ணுக்கு ஏற்றாப்புல அந்த கதையை கொஞ்சம் திரித்து இவர் ஒரு மாதிரி இவருடைய கண்ணோட்டத்தில் அதை வந்து எழுதிடுறாரு. அப்போ மொழி சுவைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் இருக்கிற கருத்து சுவைங்கிறதுல கொச்சையானது முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி எழுதினாருங்கிறத கம்பனுக்கு சாதகமாக பேசுகிறவங்க அதை எப்பவும் பேசுவாங்க. ஏன்னா சமஸ்கிருதத்தில் இப்படிலாம் இருக்குது, அதை வந்து கம்பன் எழுதலை, அதெல்லாம் விட்டுட்டார், அதுக்கு பதிலாக கம்பன் வந்து இப்படி தான் எழுதினாரு அப்படிம்பாங்க. இப்படி ஒரு வரலாறு இருக்கிறது தெரிஞ்சதுனாலேயே பாரதியும் பகவத்கீதாவும் இப்படி தான் எழுதுறாரு. ஆனால் நேரடியாகவே இதில் வந்து எழுதுறாரு, நம்ம தான் வாசிச்சு காமிச்சிட்டோம். இதை நீங்கள் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா பகுத்தறிவு பாட்காஸ்ட்டுங்க நம்ம யூடியூப் சேனலில் ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் போடுறேன், நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ஏன்னா இது அவ்வளோ நேரடியாகவே சொல்கிறார், குல நஷ்டம், இது வந்து குளம் கெடுது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அது ஒரு பெரிய குற்ற செயல், குற்றம்ங்கிற சொல்ல வேற பாரதிய பயன் ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு அப்போ பாரதி பாடினது தன்னுடைய அந்த புலமைக்கான ஒரு மார்க்கெட்டிங் எஃபர்ட் தான், இதுதான் உண்மை. ஏன்னா நிஜமாகவே ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு எழுதுனவன் அந்த சிந்தனையை முழுசாக நம்புன ஒரு ஆளாக இருந்தால் இந்த மாதிரி அசிங்கத்தை எழுதியிருக்க மாட்டான். அப்போ எல்லா இடத்துலையும் பார்ப்பனர்கள் அவர்களுக்குன்னு ஒரு இடம் அமைத்து கொண்டு அவர்களுக்கு எதிரான சிந்தனை வரவிடாமல் தடுப்பதையே முழு நேர வேலையாக செஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு அதுக்குள்ளே அவங்க வந்து குளிர் காயிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பல ஆண்டுகளாக இருக்குது. இப்போ அந்த எண்ணம் வந்து மக்கள் மத்தியில் வளர்ந்துக்கிட்டே வருது. ஆனால் இதுக்கு முன்னாடி தெரியாமல் இருந்துச்சு, இப்போ தெரிஞ்சிருச்சு, ஆனால் பெருசாக யாரும் எதுவும் கண்டுக்கல. ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வருங்காலத்தில் அந்த சகிப்புத்தன்மைங்கிறது நிறைவு பெறும், அதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஜாதி வேற்றுமைக்கு ஆன பின்னணி வந்து மதம் தான், இது நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த தரவுகளின் அடிப்படையில் இது தெளிவாக புரியுது. அப்போ இந்த மாதிரி ஜாதி வேற்றுமையை போதிக்கிற ஒரு சிந்தனை எப்படி ஒரு மதமாகும்? அந்த மதத்தின் தலைவன் எப்படி ஒரு இறைவனாக இருக்க முடியும்?
அந்த இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நம்புறவனுக்கு சொரணை எப்படி இருக்க முடியும்? சிந்திச்சு பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சமூக வலைத்தளங்கள்ல இத பகிர்ந்துக்கோங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவிருக்கும்னு நம்புறோம். சும்மா ப்ரொடக்ஷனோட பகுத்தறிவு பாட்காஸ்ட் பொறுமையோட கேட்டதுக்கு நன்றி.